రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాష్టబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠాదిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్భాంతసిగ్మాంశుజాలే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడా గురువు మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. కాణాదం పాణినీయంచ సర్వశాస్త్ర ఉపకారకం என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு வழக்கு இருக்கு. எல்லா சாஸ்திரம் படிக்கணும்னாலும் அதுக்கு ரொம்ப உபகாரகமாக ரெண்டு சாஸ்திரம் இருக்கான். ஒன்று கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரம், ரெண்டாவது பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரம். இன்னும் ரெண்டு பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரம் ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சம்ஸ்கிருத இலக்கணம். சம்ஸ்கிருத இலக்கணம் தெரிஞ்சாதான் நாம அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் பதம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனால சம்ஸ்கிருத பாஷையினுடைய கதி, சம்ஸ்கிருத பாஷை எப்படி இருக்கும், பதங்கள்லாம் எப்படி இருக்கும், எது விபக்தி எது பிரகிருதி முதலானதெல்லாம் தெரிஞ்சின்றாதான் நாம் அந்த பாஷையில் ஏதாவது சாஸ்திரம் படிக்க முடியும். அதனால பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரமானது நமக்கு பதங்களை பற்றி நன்னா சொல்கிறபடியினால அது தேவையாக இருக்கு. முதல்ல காணாதம்னு ஒன்று சொல்லியிருக்கார். காணாதம் அப்படின்னா கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரம் என்று பெயர். கணாத மகரிஷி என்ற மகரிஷி எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இந்த வைசேஷிக சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார். வைசேஷ சாஸ்திரங்கிறது ரொம்ப பிரச்சீனமானது, அதுவும் ரொம்ப முக்கியமானது, அதுவும் ரொம்ப உபகாரகமானது அப்படிங்கிறார். எல்லா சாஸ்திரம் படிக்கிறனாலும் எல்லா சாஸ்திரம் படிக்கணும்னாலும் இந்த வைசேஷிக சாஸ்திரம் தேவையாம். எல்லா சாஸ்திரம்னா நம்ம வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறோம்னா கூட முதல்ல வைசேஷிக சாஸ்திரம் படிச்சிருக்கோம், அது ரொம்ப தேவையா இருக்கு. அப்போதான் இது புரியுமா, இல்லாட்டா அது புரியாதான். அந்த அளவு அது உபகாரகம் அப்படிங்கிறார். அப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னு கேட்டா, கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பதார்த்தங்களை பத்தி ரொம்ப சரியா சொல்லியிருக்கா. சரியானா என்னன்னு கேட்டா தெளிவா சொல்லியிருக்கா. அவாதான் வைசேஷிக மதத்தில் திரவியங்கள் என்ன, அத்ரவியங்கள் எவை, குணங்கள் எவை, கர்மங்கள் எவை, இந்த மாதிரி பதார்த்தங்களை எல்லாம் நன்னா பிரித்து அது ஒரு சாஸ்திர ரீதியில் ஒரு பதார்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படிலாம் பிரித்து ஸ்பஷ்டமாக சொன்னது இந்த வைசேஷிக சாஸ்திரம் தான். அதனால் எப்படியானா பதத்தை தெரிஞ்சுக்கணும்னா வியாக்கரணம் வேணுமோ, அந்த மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைசேஷிக சாஸ்திரம் தேவையாக இருக்குது. இப்போ நாமளே ஒரு ஒரு பதார்த்தத்தை எடுத்துருந்தோம்னா, ஒரு பழம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ லௌகீக ரீதியில் பார்த்தா பழம் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் கணாதர் வைசேஷிக சாஸ்திரத்தில் இந்த பழம் அப்படிங்கிறது திரவியம் அப்படின்னும், இந்த பழத்தில் சில குணங்கள் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறார். குணங்கள் எவை அப்படிங்கிட்டனா ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் அப்படின்னு முதலான குணங்கள்லாம் இந்த பழத்தில் இருக்குது அப்படின்னு பிரித்து காமிக்கிறார். அது தவிர கர்மா அதாவது கிரியா, ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குங்க. பழம் வந்து கீழே விழுறதுன்னு வச்சுப்போம், அப்போ கீழே விழுதல் அப்படின்னு ஒரு கீழே அந்த பழத்தில் இருக்கு அப்படிங்கிற. அந்த மாதிரி வெறும் திரவியம் மட்டும் இல்லை, திரவியம் இருக்கு, திரவியத்தில் குணம் இருக்கு, அதே மாதிரி திரவியத்தில் கர்மம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாஸ்திரம்தான் வாகா இருக்கு, அந்த சாஸ்திரம்தான் நமக்கு அடிப்படையாக இருக்கு. அதனால எந்த சாஸ்திரம் படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, வேதாந்த சாஸ்திரமே படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, முதல்ல வைசேஷிகம் படிச்சுட்டு அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கிட்ட வந்தால் தான் இது நல்லா புரியும், கேட்டால் புரியாது. காணாதமும் இந்த பாணினியம் அதாவது வியாக்கரணமும் வைசேஷிகம் படித்தா தான் இங்கே புரியும். அதில் தான் அத்தனை ஸ்பஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சுவாமி வேதாந்த தேசியன் கூட
நம்முடைய சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது வைசேஷிக சித்தாந்தத்தை இட்டே சொல்ற வழக்கம். அதாவது வைசேஷிக சித்தாந்தத்தை முன் வச்சு அவா இப்படி சொல்றார், அது சரியா அது தப்பா, வைசேஷிக சித்தாந்தத்துல சொன்ன விஷயத்தை நாம ஒத்துருக்கோமா இல்லையா, அதான் இப்ப நமக்கு பிரச்சனை. அவ சொல்றது சரி அப்படின்னா நம்ம அது ஒத்துருக்கோம், அவ சொல்றது ஒத்துக்கல அப்படின்னா வைசேஷிக வர்த்தர் இப்படி சொல்றா நாம அதை ஒத்துக்கல நம்ம மதம் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம மதத்தை நம்ம தெளிவாக சொல்லணும்னா கூட அதுக்கு வைசேஷிக மதம் தேவையா இருக்கு, அதை முன்னாடி வச்சுட்டு அவன் சொல்றதை நம்ம ஒத்துருக்கோமா இல்லையா, ஒத்துக்கலைன்னா நம்ம மதம் நல்லா புரியும், ஒத்துந்தோம்னா சரி. இதுவானாலும் நமக்கு வந்து அது ரொம்ப தேவைப்படுறது. ஆனால் சுவாமி தேசியன் கிரந்தங்கள்ல அந்த வைசேஷிக மதத்தை முன்னிறுத்தி தான் நம்ம மத சித்தாந்தங்களை சொல்ற வழக்கம். அவ போயிருக்கிற வழி அப்படி சிவாஷியத்தில் கூட வைசேஷிக மதம் அதை பற்றியெல்லாம் இருக்கு. அதனால இப்போ ரொம்ப குறிப்பாக இந்த அத்ரவ்ய சரத்தில் வைசேஷிக மதத்தை நிறைய விஷயத்த சொல்கிறார், வைசேஷிக மதத்துலேருந்து எடுத்து சொல்கிறார். அத்ரவ்யம் 10 அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர், அத்ரவ்யங்கள்ங்கிறது மொத்தமே 10 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வைசேஷிக மதத்தில் நிறைய சொல்கிறார், குணம் வேற, கர்மம் வேற, சாமானியம், விசேஷம், சமவாரியம், அபாவம் நிறைய சொல்கிறான். அது எல்லாத்தையும் வரிசையாக இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்து ஆராய போகிறார். அவள் சொல்கிறது தேவையா, கட்டாயம் சொல்லி தான் ஆகணுமா, சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது, சொல்லணும்னா ஏன் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தத்துவ முக்தா கலாபத்தில் சாதிச்சிருக்கேன். இப்போது குணங்களை பற்றி பார்த்துன்னு வரும். குணம் அப்படின்னா திரவியத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகள், அதாவது ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம் முதலான குணங்கள். நம்ம மதத்தைப்படி பார்த்தோம்னா குணம் அப்படின்னா பிரதானமாக வரக்கூடிய மூணு குணம், சத்வம், ரஜசு, தமஸ் அப்படின்னு மூணு. இது வைசேஷிகத்தில் சொல்லலை, இது வைதிகமாக இருக்குது, அதாவது வேதத்தில் சொல்லியிருக்காது, இத்திகாச புராணங்களில் இருக்குது, அதனால் நம்ம ஒத்துருக்கோம். சத்வம், ரஜஸ், தமஸ்னு மூணு குணங்கள் இந்த பிரகிருதியிலேருந்து வந்த எல்லா அச்சேதன வஸ்துகளையும் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டிருக்கோம். அது போகட்டும். அதுக்கப்புறம் பிரதானமான குணங்கள் 5, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம், சப்தம் என்று 5. இதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம், இப்படி அழகாக 5 குணம் இருக்கு. இந்த 5 குணத்துக்காக நமக்கு 5 இந்திரியம் இருக்கு. ரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கண்ணும், ரசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாக்கும், கந்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மூக்கும், இப்படி ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு இந்திரியத்தையும் பகவான் கொடுத்து ஒரு ஒரு குணத்துக்கும் ஆதாரமாக பஞ்சபூதங்களையும் ஒவ்வொரு பூதத்தையும் கொடுத்து இப்படி அழகாக பகவானுடைய விவஸ்தையை பற்றியும் பார்த்தோம். நாம் பகவான் எத்தனை அழகாக நமக்கு விவஸ்தை பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆக சத்வம், ரஜஸ், தமஸ்னு மூணு குணம், அது தவிர இந்த ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம், சப்தம் என்ன 5 இந்திரியத்தினாலே தெரியக்கூடிய 5 குணம், 3 5 8. அதுக்கப்புறம் சம்யோகம் என்ன ஒன்று, சக்தி என்ன ஒன்று, இவ்வளோதான், மொத்தம் 10 தான் இருக்க. சம்யோகம் அப்படின்னா சேர்ந்து இருத்தல் என்ன அர்த்தம், சேர்ந்து இருத்தல் அப்படிங்கிறது தனியாக ஒன்று சொல்லணும். எனப்பா ரெண்டு புஸ்தகம் இருக்குது, ரெண்டு புத்தகம் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோம், புத்தகம் தனித்தனியாக இருக்குன்னு, புத்தகம் சேர்ந்து இருக்க புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, நம்ம விவகாரத்திலேயே வித்தியாசம் கொண்டு இல்லையோ, அந்த தனியாக இருக்க புத்தகம் இல்லை சேர்ந்து இருக்க புத்தகம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதனால் சேர்க்கை என்று ஒன்று சொல்லணும், அதுதான் சம்யோகம் பேர். சக்தி என்று ஒன்று, சக்தினா எல்லா வஸ்துக்குமே சக்தி உண்டு, ஒவ்வொரு வஸ்துக்குமே ஏதாவது ஒரு சக்தி இருக்கும், காற்றுக்குன்னா ஒரு சக்தி இருக்குது, ஜலத்துக்குன்னா ஒரு சக்தி இருக்குது, ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு காரியத்தை உண்டாக்குற சக்தி இருக்குது. ஒரு பானை பண்ணானா பாலத்துக்கு ஜலாகரண சக்தி இருக்குது, ஜலத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பானையை சேதாரம் கொண்டு வர முடியும், அதனால் அந்த சக்தி இருக்குது. இதை துணியை வச்சு கொண்டு வர முடியாது. மண் அப்படின்னா மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அதுலேருந்து பானை உண்டாக்க முடியும். எள் அப்படின்னா எள்ளுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதுலேருந்து எண்ணெய் உண்டாக்க முடியும். இப்படி ஒரு ஒரு வஸ்துக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படின்னு, சக்தி அப்படின்னு ஒரு குணம். ஆக 10 குணம் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வைசேஷிக மதம் சொன்னேன் இல்லையா, கனாத மகரிஷி பண்ண அவா மதத்தில் 24 குணங்கள் சொல்லியிருக்காங்க. 1, 2, 10 கிடையாது, சதுர்விம்சத்தில் குணாக, 24 குணங்கள், ரூப, ரச, கந்த, ஸ்பரிச, சப்தம் போல. அவ சத்வரஜ தமஸ் சொல்லலை,
இன்னும் நிறைய குணங்கள்லாம் சேர்த்து 24 குணம் சொல்லியிருக்கான். இப்போ சுவாமி தேசியன் அதை எடுக்கிற இப்போ வைசேஷிக மதத்தில் சொன்ன அந்த குணங்கள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமன்னா நாம மட்டும் இல்லை, வைசேஷிகாலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது தப்புங்கிறார். நீங்கள் அப்படித்தானே 24லாம் கனெக்ட் பண்ணது தப்பு, மொத்தம் 10 தான், 10 மேலே கிடையாது. நீங்கள் கனெக்ட் பண்ணது சரியாக ஆலோசித்து பார்க்காமல் ஏதோ சொல்லியிருக்கோங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்களும் ஏற்றுக்கக்கூடாது என்று வாதம் பண்ணுற. இப்போ வைசேஷிக மதத்தை பின்பற்றுறவான்னு இப்போ யாருமே கிடையாது. அதனால் இதை மனுஷால எந்த விதத்திலையும் பாதிக்காது. நம்ம சித்தாந்தம் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து சில குணங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரூபரச கந்த ஸ்பர்ச சப்தம் அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகம்னு ஒரு குணத்தை பற்றி பார்த்தோம். ஸ்னேகம்னா பிசுபிசுப்பு, பிசுபிசுப்புன்னு ஒரு குணம் இருக்கு, அது ஜலத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படின்னு வைசேஷிகளை எழுதி வச்சிருக்கா. அதுதான் ஒட்டுங்கிறாவ. கையில் ஜலத்தை எடுத்தால் கையில் ஒட்டிடுது, கையில் புஸ்தகம் எடுத்தால் புஸ்தகம் கையில் ஒட்ட மாட்டேங்கிறது, ஆனால் ஜலம் மாத்திரம் ஒட்டது. அதில் ஸ்னேகம் இருக்கு, எண்ணெயில் ஸ்னேகம் இருக்குங்கிறா. அந்த ஸ்னேகங்கிற குணம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்னேகம்னா ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டார் இவர். ஏன்னு கேட்டானா ஜலத்துலதான ஸ்னேகம் இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டால் ஜலம் தான் ஒட்டும், ஸ்னேகம்னு வேண்டாம். ஜலம் மட்டும்தான் இந்த ஒரு தனி சுபாவம். எப்படி அக்னிக்கு உஷ்ணம் அப்படிங்கிற சுபாவம் இருக்கோ மாதிரி ஜலத்துக்கு ஒட்ட வைக்கிறதுன்னு சுபாவம் இருக்கு. மாவெல்லாம் சேர்த்து செஞ்சு ஒட்ட வைக்கணும் அப்படின்னா ஜலத்தை சேர்க்குறோம். ஏன்னா மாவு ஒட்டாது, ஜலம்தான் ஒட்டு. ஜலத்துக்கு ஜலத்தினுடைய ஒரு சுபாவம் இது அப்படின்னு சொன்னால் போகிறோம் அப்படின்னு. இல்லை ஜலத்தில் இருக்கிற ரூபந்தான் அது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜலத்தில் இருக்கிற ரசம்தான் அது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பலவிதமாக இருக்கும் இல்லையோ. அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கார், ஜலமானது ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அக்னியானது பிளக்க வைக்கிறது, அது உண்டு இல்லையோ. அக்னிப்பட்ட வஸ்துகள்லாம் பிளக்கும், நல்ல வெயில் பட்டான்னா மூங்கில்லாம் பிளந்து போகும். நல்ல சூட்டில் ரயில்வே தண்டவாளம் கூட பிளக்கிறது அப்படிங்கிறா. அப்போ அக்னிக்கு பிளக்கிற சுபாவம் உண்டு, ஜலத்துக்கு சேர்க்கிற சுபாவம் உண்டு. அப்போ அது ஒரு தனி குணம் சொல்லணும் இல்லையோ அக்னியில். அதை யாரும் சொல்கிறது இல்லை. ஏன் ஜலத்துக்கு மாத்திரம் சொல்கிறோங்கோ, அக்னிக்கு பிளக்கிற சுபாவம் உண்டே அதையும் சொல்ல மாட்டேங்கிறங்கோ அப்படிங்கிறார். அதனால் இதெல்லாம் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது அதனுடைய சுபாவம். லோகத்தில் எத்தனையோ வஸ்துகளுக்கு எத்தனையோ சுபாவம் உண்டு அப்படின்னு சொன்னால் போகிறோம்ன்றார். அது மாதிரி குருத்துவம் அப்படிங்கிற குணத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். குருத்துவம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அவள் சொல்லியிருக்கா. 24 குணம் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய சொல்லிட்டு இல்லையோ. 24 குணம் சொல்லும்போது ரூபரத கந்த ஸ்பர்சன் தவிர சங்கியா பரிமாணம் பிரசத்துவம் சம்யோகம் விபாகம் பரத்வம் அபரத்வம் குருத்வம் திரவத்வம் ஸ்நேகம் சப்தம் புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்தனம் தர்மம் அதர்மம் சம்ஸ்காரம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்கா. இப்போ குருத்வம் அப்படிங்கிறது அவன் சொல்கிறான், குருத்வங்கிறது பழத்தில் இருக்கு ஒரு உதாரணம். அதனால பழம் கீழே விழுது, அக்னியானது மேல் நோக்கி எரியுது. பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருந்ததுன்னா அப்போ அக்னியும் இழுக்கணும் இல்லையோ, ஆனால் அக்னியும் இழுக்க மாட்டேங்கிறது. அக்னி மேலே தானே எரியுது, நம்ம தீபட்டியை கீழே பிடிச்சா கூட அக்னி மேல் நோக்கி எரியுது. பூமி ஈர்ப்பு விசைக்கு அக்னி உட்படலை. என்ன காரணம் அப்படின்னா அக்னியில் குருத்வம் இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் அது மேலே போயின்னு இருக்கு. அதே மாதிரி தான் வாயுவும், வாயுவில் குருத்வம் இல்லை, அதனால தான் வாயுவும் மேலே போகுது, இல்லை சைடில் குறுக்க போகிறதே தவிர பூமியாலே ஈர்க்கப்பட்டு கீழே விழலை. திருப்பி திருப்பி இந்த பழம் முதலானதும் ஜலம் முதலானதும் தான் கீழே விழுந்துருக்கு. அதனால் எதில் குருத்வம் இருக்கோ அதுதான் கீழே விழும் இல்லையா. அதனால் குருத்வம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்கிறார். அதுவும் இவர் கண்டிச்சிருக்கார். அப்படிலாம் குருத்வம்னு தனி குணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். ஏன்னு கேட்டால் இது கீழே விழுறதுக்கு காரணமாக இதில் குருத்வம் இருக்குது அப்படின்னா அப்போ அக்னி மேலே போகிறதுக்கு காரணம் அதில் ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லணும்.
அக்னி மேல எரியறதோ இல்லையோ, மேலே ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு இதுல குருத்வம் இருக்கா வரை, அதுல லகுத்வம்னு என்ன சொல்லிக்கலாம், லகுத்வம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லல, அவாடே சொல்லல, யாருன்னா வைசேஷ மதத்துக்காரர்களே சொல்லல. வாயு குறுக்கா வீசறது, குறுக்கா வீசறதுக்கு காரணம் என்ன, பழம் மேலிருந்து கீழ் விழறதுக்கு காரணம் குருத்வம் அப்படின்னு சொன்னா இல்லையோ, அக்னி கீழிருந்து மேல போறதுக்கு காரணம் என்ன, வாயு சைட்ல குறுக்கா போறதுக்கு காரணம் என்னலாம் வா சொல்லல, அதெல்லாம் காரணம் கிடையாது, அதிர்ஷ்டம் தான் காரணம் அப்படிங்கிறா. அப்ப அதே மாதிரி பழம் கழுவுறதுக்கும் அதிர்ஷ்டம் தான் காரணம்னு சொல்லலாம். அதாவது யுக்தினால கல்பிச்சு சொல்றா இருந்தா அப்போ சரியான யுக்தி வச்சு சொல்லணும், மனசில் தோன்ற மாதிரி சொல்ல முடியாது. அதனால குருத்வம் முதலான குணங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதுவரை 411 திருநாமம் ஆயிருக்கு. 411 திருநாமத்துல ஸ்னேக குணாந்தர பாதகா, ஸ்னேகம் என்று ஒரு தனி குணம் கிடையாது என்று சாதிச்ச. 412 நிராகிருத குருத்வ திரவத்வாக்கிய அந்ய குணத்வயா, குருத்வம் என்னும் திரவத்வம் என்னும் இரண்டு தனி குணங்களை நிராகரணம் பண்ணவர் என்று அர்த்தம். குருத்வம் தான் இப்ப சொன்னேன், அதே மாதிரிதான் திரவத்வம் அப்படிங்கிறதும், திரவத்வம்னா ஒழுகி போறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு குணம், ஜம் ஒழுகி கீழே போறது இல்லையோ. ஆனா அது கூட என்ன சொன்னாருன்னா, அவயவ அமைப்பு இருந்தா அப்படிதான் கீழே போகும், உளுந்து கீழே போற மாதிரி அப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவயவ அமைப்பு தான் காரணமே தவிர இது காரணம் இல்லை. ஏன் உளுந்து மாத்திரம் கீழே உருண்டு 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 உளுந்து போறது, இதே தோரம் பொறுப்பு ஏன் போக மாட்டேங்கிறது, கடலை பொறுப்பு ஏன் அப்படியே நிற்கிறதுன்னா அதனுடைய அமைப்பு அப்படி இல்லை, அதான காரணம். இதுக்காக ஒரு குணங்கள்லாம் கற்றுக்கணும், அது அதனுடைய அமைப்பு ஏற்ற மாதிரி, உளுந்து வந்து உருட்டையா இருக்கு, அந்த உருட்டையான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே விழருது, அது அதாவது மண்ணில் போட்டோம்னா அப்படியே உருண்டு விழருது, ஆனா இது உருளாது அப்படிங்கிறதுக்கு அமைப்பு தான் காரணம். அதனால குருத்வம் திரவத்வம் முதலான குணங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணார் அப்படிங்கிறது அந்த திருநாமத்தில் வந்தது. 413 திருநாமம் குருத்வாகம நிர்வோஷா, அடுத்தது குருத்வ அத்யக்ஷ லிங்கனுது, இது ரெண்டும் குருத்வத்தை பற்றினாலும் திருநாமங்கள். குருத்வ ஆகம நிர்வோதா, குருத்வத்தை பற்றி சொல்லும் வேதத்தை நிர்வாகம் செய்தவர் என்ன அர்த்தம். குருத்வம்னு ஒரு தனி குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுல ஒரு கேள்வி வரும், குருத்வம் தனி குணம் இருக்கிறத வேதமே சொல்லி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வேதத்திலையும் வேதத்தை பின்பற்றி வந்த சாஸ்திரங்கள்லையும் சத்துவகுணம் அதெல்லாம் பற்றி சொல்லும்போது சத்துவகுணத்தினுடைய காரியமா லகுத்வம் இருக்கும் அப்படின்னும், தமோ குணத்தினுடைய காரணமா குருத்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப குருத்வம்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு, ஆகவங்கள்லயே சொல்லியிருக்கா போல இருக்கே அப்படின்னு கேட்டா, வாஸ்தவம் தான் சொல்லியிருக்கு, ஆனா அது தனி குணம் கிடையாது. வேதத்துல சொல்லியிருக்க நாம ஒத்துக்க வேண்டியதுதான், ஆனால் அது என்ன கேட்டா அது ஒரு சக்தின்னு சொல்லிடலாம், சக்தின்னு ஒண்ணு இருக்குள்ளயோ, அது தவிர வேற கிடையாது. அதனால குருத்வம் அப்படிங்கிற தனி குணம் இல்ல, சக்தி தான் குருத்வம் அப்படிங்கறத சொல்லியிருக்க. குருத்வ ஆகம நிர்வோதா, இப்போ குருத்வம் இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சக்தி இருக்குங்கிறதுனா அது சொல்லியிருக்கு. வேதமோ இல்லை வேற ஏதாவது குருத்வத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு கீழே விட சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த சக்தியை தான் குருத்வம் பெயர் வச்சு சொல்றாலே தவிர அது ஒரு தனி பதார்த்தம் கிடையாது, அது ஒரு தனி குணமாக கணக்காக்க வேண்டாம், சக்தின்னு ஒரு குணம் இருக்கு இல்லையோ அதுதான் இது அப்படின்னு முடிச்சிருக்கேன். வேதம் சொன்னது இந்த சக்தியை தான் குருத்வங்கிற பெயர்ல சொல்றது அப்படிங்கிற, குருத்வம் தனி குணத்தை சொல்லல, சக்திங்கிற குணத்தை தான் குருத்வங்கிற பெயர்ல வேதமே எடுத்து சொல்றது அப்படிங்கிறது நிர்வாகம் பண்ணியிருக்காராம். ஆகம நிர்வோடா அப்படின்னு இந்த திருநாமம் சொல்றது. அதே மாதிரி அடுத்த திருநாமம் 414 குருத்வ அத்யக்ஷ லிங்க நுத்து என்ன இருக்கு. அத்யக்ஷம்னா பிரத்யக்ஷம், குருத்வம் பிரத்யக்ஷமா தெரியும் அப்படிங்கிறதையும், குருத்வங்கிறது அனுமானத்தான ஊகிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் மறுத்தவர், கண்டித்தவர். குருத்வம்னா வெயிட்னு சொன்னேன்,
வெயிட் பிரத்யக்ஷமா தெரியும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. என்ன பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது, எப்படி தெரியும் வெயிட்? கண்ணால பார்த்தா தெரியுமானா? தெரியாது. கையால தொட்டா தெரியுமா? ஒரு வஸ்துடைய ஒரு புஸ்தகத்துடைய கணங்கிறது கையால தொட்டா தெரியுமானா? தெரியாது. கையில எடுத்துட்டா தெரியும் தவிர கையால் வெறும் மேலேருந்து தொட்டா தெரியுமான்னு? புஸ்தகத்துக்கு மேல ஒரு விரலாக தொட்டா நான் அதனுடைய வெயிட் தெரியுமோ? தெரியாது. அதனால அது தொகுந்திரியத்துக்கு கையால் தொட்டு தெரிஞ்சுக்கிற காரியம் இல்லை. ஆனா அதை கையில எடுத்து தூக்கினோம்னா அது வச்சு நம்ம அனுமானம் பண்ணலாம், இந்த அளவு கனம் இருக்கு, என்ன அனுமானம் பண்ண முடியும்? அதனால குருத்வம் அப்படிங்கிறது நேர தெரியுறது அப்படின்னு சில பேர் சொல்றா, இல்ல அதை அனுமானம் பண்றோம் அப்படின்னு சில பேர் சொல்றா. இப்படி ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுமே தப்பு அப்படின்ற தேசியம். நேர தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது தப்பு, ஏன்னா மேலேருந்து தொட்டா தெரியாது, குருத்வம் தெரியாது. ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அது மேலே தொட்ட வச்சுக்கோங்க, அது என்ன வெயிட்டு நமக்கு தெரியுமான்னா? அது தெரியாது. இல்ல அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் தப்புங்க. எப்படின்னு கேட்டானா, கேட்கறான் ஒரு கிலோ வஸ்து ஒன்று இருக்கு, 10 கிலோ வஸ்து ஒன்று இருக்கு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிலோ வஸ்து அதே வஸ்து, 10 கிலோ இன்னும் ஒன்று இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெயிட் தானே வித்தியாசம். அப்ப குருத்துவம் ஒன்று சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறா. ஆனா அப்படி கிடையாது, ஒரு கிலோ ஒரு வஸ்து இருக்கு, 10 கிலோ ஒரு வஸ்து இருக்குன்னா இதுல வஸ்து குறைவா இருக்கு, அதுல வஸ்து கூடுதலா இருக்கும், அப்பதான் 1:10 வித்தியாசம் வரும். அதனால வஸ்து அதிகமா இருக்கிறது தானே தவிர குருத்வம்னு தனியா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற. ஆக குருத்வ அத்யக்ஷ லிங்க நுத்து, குருத்வம் பிரத்யக்ஷம்னும் குருத்வம் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதே எல்லாம் இவர் நுத்து, இவர் மறுத்திருக்கார் என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் ஏகத்வ தித்வ சங்கியாதி குணாந்தர நிராசக பரிமாண பிரசக்த்வாக்கிய குணாந்தர நிராசக நித்யா நித்யத்வ சம்யோக ஸ்தாபனீக விசக்ஷண பராபர விபக்த குணத்ரய நிராசக விஷயாலம்பிதாபேதாதி வைஷம்யாவதாரக முக்த புத்தி ஜகத்யாத்ததோபபுத்தி நிரூபக அப்படின்னு ஆசிரியா திருநாமங்கள்லாம் இருக்கு. இப்போ 415 திருநாமம் பார்க்கலாம். ஏகத்வ த்வித்வ சங்கியாதி குணாந்தர நிராசக, ஏகத்துவம் என்ன ஒன்று, த்வித்வம்னா ரெண்டு, இதெல்லாம் சங்கியா, இதெல்லாம் எண்ணிக்கை நம்பர், இது ஒரு தனி குணம் அப்படின்னு வைசேஷிகால் எழுதி வச்சிருக்க. ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்போ ஏகத்துவம்னு ஒரு குணம் இருக்கு. ரெண்டு புஸ்தகம் எடுத்து வச்சுன்னா இதோ ஒன்று இதோ ஒன்று, ரெண்டு புஸ்தகம் சேர்த்து ரெண்டு அப்படின்னானா, அப்போ இதில் த்வித்வம் ரெண்டாறுதல்னு ஒரு குணம் இருக்கு, அது அப்போ தான் வருது. ஒன்று ரெண்டு மூணு எடுத்து வச்சு ஒன்று ரெண்டு மூணு கணக்கு பண்ணா அப்போ மூணாறுதல்னு ஒரு குணம் இருக்கு. இதுதான் சங்கியா அப்படின்னு பெயர். சங்கியானா எண்ணிக்கைன்னு அர்த்தம். இந்த எண்ணிக்கையில ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாத்துக்குமே பொதுவானது, ஏன்னா எல்லாமே ஒன்று இருக்கும் இல்லையோ, எல்லாத்துக்கும் பொதுவானது. ரெண்டு மூணு அப்படிங்கிறது நம்ம கணக்காக்கினா தான் வரும். ஒரு புஸ்தகம் ரெண்டு சேர்ந்துருந்தாலே ரெண்டுன்னு வராது, அதை ரெண்டாக நம்ம கணக்காக்குறோம். சேராமல் தனித்தனியாக இருந்தால் கூட இதோ அது ஒன்று இதோ இங்கேயோ ஒன்று, உங்காத்திரம் ஒன்று எங்காத்திரம் ஒன்று, ஆக ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ரெண்டாக ஆச்சு, சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரெண்டு குணம் எதனால உண்டாகிறது அப்படின்னா, நம்ம கணக்காக்குறபடினாலும் உண்டாகுது. அப்படி நம்ம கணக்காக்குறதுக்கு அபேக்ஷா புத்தி என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில். ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று கணக்காக்குறது, இதுக்கு அபேக்ஷா புத்தின்னு பேர் வச்சிருக்கான். அதனால இந்த அபேக்ஷா புத்தி இருந்தால் தான் ரெண்டு மூணு நாலு எல்லாம் உண்டாகும், இல்லட்டா வராது. இல்லட்டா எல்லாம் ஒன்று தான், ஒன்றாவே தான் இருக்கும். ஒரு புத்தகத்தை ஒன்று ரெண்டுன்னு ஒரு நாலு புத்தகம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கனெக்ட் பண்ணால் தானே அது நாலாகும், கனெக்ட் பண்ணலைன்னா அது ஒன்று 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 தானே ஆகும். அதனால் இப்படி சங்கியை விளக்கிறாளாம் அநாத மதத்தில், வைசேஷி மதத்தில் அதை கண்டிக்கிறார் இவன். இப்படி தனியாக குணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒன்று ஒன்றோ ரெண்டு ஒன்றோ அப்படிலாம் சொல்ல வேண்டாம்.
ஒன்னும் ரெண்டும் கணக்காக்குறான்னு சொல்ல முடியும், அந்த கணக்காக்குறது மாத்திரம் தான் உண்டு. ஒன்னும் ரெண்டு மூணு எல்லாரும் கணக்காக்குறான், அது வாஸ்தவம் தான். ஆனா அதுல இருந்து இந்த எண்ணிக்கை அப்படின்னு ஒண்ணு உண்டாகிறதுங்கிறது கிடையாது. நம்ம கணக்காக்குறோம் அப்படிங்கிறது மாத்திரம் தான் உண்டு. அப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்ம, அதாவது இந்த எண்ணிக்கைன்னு ஒரு குணம் இருக்குன்னு நம்ம நினைச்சே பார்க்க வேண்டாம் சார். அதே மாதிரி ஒன்று அப்படிங்கறத கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஒன்று ஒன்று என்கிற எண்ணிக்கை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் அவன் சொல்கிறான், துணி, ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த துணியில் ஒருமை ஒன்றுங்கிறது இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் நம்ம மதத்தபடி துணி நூறு எல்லாம் ஒன்று தான். நூல் தான் துணி, துணி தான் நூல். அப்போ துணி அப்படின்னா ஒரு 4000 5000 நூல் சேர்த்தா தான் துணி வரும். அப்போ அது ஒன்றுன்னு எப்படி சொல்கிறது? 4000 நூல் சேர்த்து தான் துணி வந்திருக்கு. அப்போ 4000 நூல் தானே இருக்குது அங்கே? நூல் வேறு துணி வேறுன்னு சொல்லலையே, நூல் தானே துணியாக இருக்குது. நூலே ஒரு 4000 நூல் இருக்குது இன்னும் அர்த்தமாகும். அப்போ ஒன்றுன்னு எதை சொல்கிறது? எதையுமே சொல்ல முடியாது. புஸ்தகம் ஒன்றுன்னு சொல்கிறோம், ஆனால் புஸ்தகத்தில் இருக்கிற பக்கங்கள்லாம் எடுத்து பார்த்தா அநேக பக்கங்கள் இருக்குது. அந்த அநேக பக்கங்கள் சேர்ந்தது தானே புஸ்தகம். பக்கம் வேறு புஸ்தகம் வேறுங்கிறது கிடையாது. இத்தனை பேப்பரும் சேர்ந்து தானே புஸ்தகம் ஆகியிருக்கு. அப்போ புஸ்தகங்கிறது ஒன்று கிடையாது, பல பக்கங்கள் சேர்ந்தது தான் புஸ்தகம் அப்படின்னா. அதனால் ஏகத்துவங்கிறதுன்னு சொல்ல முடியாது. த்வித்வம் ரெண்டு மூணு அப்படிங்கிறதும் நம்ம கணக்காக்குறதுல இருக்கே தவிர அதில் கிடையாது, வஸ்துவில் கிடையாது. நம்ம கணக்காக்குறதுல இருக்கு. ரெண்டுன்னு வேணால் கணக்காக்கலாம், ஒன்று ரெண்டு மூணுன்னா மூணுன்னு வேணால் கணக்காக்கலாம். அதனால் நம்ம கணக்காக்குறது மாத்திரம்தான் இருக்குது. இதுக்கு அபேக்ஷா புத்தி விஷயத்துவம் என்று பேர். நம்மளுடைய அபேக்ஷா புத்தியில் விஷயமாகும், அவ்வளோதானே தவிர வேறு தனி குணம் கிடையாது அப்படின்னு விட்டார். அடுத்து 416வது திருநாமம், பரிமாண பிரசத்வாச்ச குணாந்தர நிராசகா. இதே மாதிரி வேறு ரெண்டு குணம் அவ சொல்லியிருக்கா. ஒன்று பரிமாணம், பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம். சின்ன அளவு அப்படின்னா அது அணு, பரமாணு. பெரிய அளவு அப்படின்னா அது பர்வதம் அப்படின்னு வச்சுக்கோம், உதாரணம். ஆக சின்னது, பெருசு, நீளம், குட்டை இப்படின்னு அளவெல்லாம் கனெக்ட் பண்ணுற முடியும். இதுக்கு காரணமாக ஒரு குணம் இருக்குது, அதுக்கு தான் பரிமாணம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. அதை கண்டிக்கிறார் இவர், பரிமாணம் தனி குணம் கிடையாது அப்படின்னு விட்டார். பெருசு சின்னதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய இடத்த அடைச்சின்றிருந்தா பெருசுங்கிறோம், கொஞ்சம் இடத்த அடைச்சின்றிருந்தா சின்னதுங்கிறோம், அவ்வளோதானே. நான் ஒரு வஸ்துவை கொண்டு போய் ஆற்றுல விற்கிறோம் வச்சுக்கோம். கடையில் போய் பெரிய அட்டைப்பட்டி போய் சாதனம் ஏதோ வாங்கிட்டு வரலாம். நான் அட்டைப்பட்டி ஆற்றுல வைக்கிறான்னு வச்சுக்கோம். அவன் சொன்னான், எங்கள் ஆற்றுல பெருசாச்சு அப்படிங்கிறான். எங்கள் ஆற்றுல சின்ன வஸ்து வாங்கினுங்களா? எங்காத்துல நாங்கள் பெருசு வச்சுட்டு இருக்கோம். பெருசுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் கேட்டால், இவாத்து அட்டைப்பட்டி அடைச்சிட்டு இருக்கிற இடம் சின்னது, அவாத்து அட்டைப்பட்டி அடைச்சிட்டு இருக்கிற இடம் பெருசாக இருக்கும். அதாவது நிறைய இடத்த அடைச்சிட்டு இருக்கு. அதனால் இடத்தை எவ்வளோ இடத்த அடைக்கிறதுங்கிறத வச்சுட்டு தான் நம்ம அளவு கணக்கு பண்ணுறோம் இல்லையா. அதனால் அளவுங்கிறது தனியாக ஒன்றும் கிடையாது, இடத்தை அடைத்திருத்தல் தான் அளவு. நிறையா இடத்த அடைச்சிருந்தா பெருசுங்குவோம், கொஞ்சம் இடத்த அடைச்சிருந்தா அது சின்னதுங்குவோம், இதுதான் விஷயம் அப்படின்னு விட்டேன். இடத்துல பெருசு சின்னதுன்னு உண்டான் கேட்டாங்க. இப்போ பெரிய இடம் சின்ன இடம் உண்டானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பின்ன இந்த நிறையா குறைவா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம். வேறொரு பொருள் இருக்கிற இடத்தையும் இதை அடைச்சின்னு இருக்கா, இல்லை இது தனியாக இருக்காங்கிறத வச்சு பார்த்து வேறொரு பொருள் இருக்கிற இடத்தையும் இதை அடைச்சின்னு இருந்தா அப்போ இதை பெருசுன்னுவோம். இல்லை இது மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னா சின்னதுன்னு, அதான் விஷயம். அதனால் பரிமாணங்கிறது தனியாக சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பிரசத்துவம் என்று ஒரு குணம் இருக்குது. பிரசத்துவம்னா தனிமைன்னு அர்த்தம். எந்த வஸ்துவும் உண்டாகும்போது அது ஒரு தனி வஸ்துவாக தானே உண்டாகுது. ஒரு பானை, ஒரு பானை பண்ணால் வச்சுக்கோம், இல்லை ஒரு வச்சுக்கோம். நேற்று ஒரு துணி நெஞ்சா இன்னைக்கு ஒரு துணி நெஞ்சான்னு வைப்போம். அவள் நேற்று வந்த துணியே இன்னைக்கு வருதுங்கிறது கிடையாது, இன்னைக்கு வேற ஒரு துணி வந்திருக்கு. அதான் இதுக்கு தனிமை இருக்கு. இந்த துணிக்கு எந்த வஸ்து உண்டானாலும் அது தனியாக உண்டாகவே தவிர பழைய வஸ்துவாலையும் சேர்ந்து உண்டாகாது இல்லையா. அதுக்கு தான் பிரிதத்வம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். அதையும் கண்டிச்சிருக்க, அப்படி ஒரு குணம் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா,
வேறுபாடுன்னு ஒண்ணு இருக்கு, பேதம். அதைதான் பிரதத்துவம் சொல்றோமா நீங்க அப்படிங்கிற, இது வேற அது வேற அப்படிங்கிற வேறுபாடு இருக்கும், அதைத்தான் பிரதத்துவம் அப்படின்னு வைசேஷிமத்துல சொல்லிருக்கோங்க. அதனால அந்த வேறுபாடு சொன்னா போறும் அப்படின்னு கேட்டோம். வேறுபாடுங்கிறது அபாவத்தில் அவாலே சொல்லியிருக்கான், வைசேஷிகளை தனியா சொல்லியிருக்கான். அடுத்த திருநாமம் நித்யா நித்யாக்ய சம்யோக ஸ்தாபனைக விசக்ஷணஹா. நித்தியமான அனித்தியமான சம்யோகத்தை ஸ்தாபனம் செய்தவர். சம்யோகம் அப்படிங்கிற குணத்தை பற்றி பார்த்தோம். சம்யோகம்னா சேர்க்கை என்ன அர்த்தம், அது ரெண்டு விதம், நித்திய சம்யோகம் என்னும் அனித்திய சம்யோகம் என்னும். அனித்திய சம்யோகம் அப்படின்னா சேர்ந்திருக்கும் பிரிஞ்சிருக்கும், சம்யோகம்னா சேர்க்கை தானே, சேர்க்கை இருக்கும் அப்புறம் பிரிஞ்சிடும், அது அனித்திய சம்யோகம். நித்திய சம்யோகம் அப்படின்னா எப்பவுமே சேர்ந்திருக்கும் பிரியாது, அதுக்கு நித்திய சம்யோகம் என்ன பெயர். இதை ரெண்டுத்தையும் தேசியம் எழுதியிருக்கேன், நித்திய சம்யோகம் அனித்திய சம்யோகம். நித்திய சம்யோகத்துக்கு உதாரணம் இது, அழியவே அழியாமல் எப்பவுமே இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இது அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். நித்தியமா எப்பவுமே சேர்ந்துக்கணும், ரெண்டு விபு பதார்த்தங்களுக்கு உதாரணமா பகவான் எல்லா இடத்துலயும் சேர்ந்திருக்கார். அதனால பகவான்கிறவர் விபு, எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆகாசம் விபுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆகாசம் பகவானும் சேர்ந்திருக்கார் அப்படின்னும் போது அது நித்தியமா இருக்கு. ஏன்னா ஆகாசமும் நித்தியம், நியாயமத்தைப்படி சொல்றேன், ஆகாசமும் நித்தியம் ஈஸ்வரனும் நித்தியம் அப்படின்னா அவ சேர்ந்திருக்கிறதும் நித்தியம் அப்படின்னா. அனித்தியமான சம்யோகம் அப்படின்னா இப்போ நம்மளே ரெண்டு வஸ்துவை சேர்த்து வச்சா சம்யோகம் உண்டாயிருக்கு, அப்புறம் அந்த பிரிச்சா அழிஞ்சிட போகுது, இதுதான் அனித்தியமான சம்யோகம். இது ரெண்டுத்தையும் ஸ்தாபிச்சார். ஏன் ஸ்தாபிச்சாருன்னு சொல்றாருன்னா, நித்தியமான சம்யோகம் ஒன்று கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு. என்ன கேட்டால் சம்யோகம் இன்னும் ஒன்று வரணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல கிரியா வரணும், ஒரு சலனம் வரணும், அசைஞ்சு போய் அது பழைய இடத்த விட்டு ஒரு வஸ்து இன்னொரு இடத்துக்கு சேரும்போது தான் சம்யோகம். இப்போ பழம் இருக்கோ இல்லையோ, பழம் வந்து மரத்தில் இருக்குது, மரத்திலே கீழ் வந்தால் பூமியோட சம்யோகம் வந்துடுச்சு பழத்துக்கு, பூமியில் சேர்ந்துடுறதுன்னு வச்சுக்கோம். பூமியில் சேரணும்னா அதுக்கு முன்னாடி அசைவு இருந்தால் தானே சேர முடியும். சம்யோகம் வரணும்னா சம்யோகத்துக்கு முன்னாடி ஒரு கிரியா, ஒரு அசைவு இருக்கணும், அப்போ தான் சம்யோகம் வரும். நித்தியமான வஸ்துவில் கிரியாங்கிறதே கிடையாது, அசைவுங்கிறதே கிடையாது, அதுதான் விபுவாக இருக்கேன். விபுவாக இருக்கிற வஸ்துவில் அசைவுங்கிறது கிடையாது, அது எப்படி சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் சமாதானம் சொல்லியிருக்கார், இது சேராட்டா பரவாயில்ல, இது வந்து கிரியா இல்லாட்டா பரவாயில்ல, இதில் சம்யோகங்கிறது நித்தியமாக இருக்கொல்லியோ எப்போவுமே இருக்கொல்லியோ, அதனால் பிரச்சனை இல்லை. அதாவது என்ன கேட்டான்னா, சம்யோகம் உண்டாக வேணுமானால் முதல்ல கிரியை வரணும், ஆனால் சில வஸ்துவில் சம்யோகம் உண்டாக வேண்டியதெல்லாம் எப்பவுமே இருக்கு, அதனால் அதுக்கு கிரியை தேவையில்லை என்ன அர்த்தம். ஆக நித்திய சம்யோகம் என்னும் அனித்திய சம்யோகம் என்னும் இரண்டு விதமான சம்யோகத்தை ஸ்தாபனம் பண்ணவர் என்ன அர்த்தம். நம்ம மதத்தில் எப்படின்னு கேட்டால், நித்திய சம்யோகம் விபு சம்யோகம் உண்டு, ஈஸ்வரன் காலம் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோம், ஈஸ்வரன் காலமும் எப்பவுமே சேர்ந்துருக்கு, பிரிக்கவே முடியாது. ஈஸ்வரனும் நித்தியம் காலமும் நித்தியமாக இருக்குது, அதனால் ரெண்டும் சேர்ந்துருக்கிறதும் நித்தியமாக இருக்குது. ஒரு உதாரணம் இது. அடுத்த திருநாமம் பராபர விபக்தத்துவ குணத்ரய நிராசகஹா. அடுத்த மூணு குணத்தை கண்டிக்கிறார் வைசேஷிக மதத்தில் சொன்ன மூணு குணம், பரத்துவம் என்னும் ஒன்று, அபரத்துவம் என்னும் ஒன்று, விபாகம் என்னும் ஒன்று, மூணு இருக்குது. பரத்துவம் அபரத்துவம் அப்படிங்கிறது ஒரு ரீதியில் சொல்லணும்னா, பரத்துவம் அப்படின்னா மேன்மையானது உயர்வானதுன்னு அர்த்தம், உயர்வு. அபரத்துவம்னா தாழ்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த உயர்வுங்கிறது பல விதத்தில், ரெண்டு விதத்தில் ஆகும். முக்கியமாக காலத்தினாலே உயர்வு என்று ஒன்று, காலத்தினாலே பெரியவன் அப்படின்னும், காலத்தினாலே சின்னவன் அப்படிங்கிறோம். மூத்தவனை காலத்தினாலே பெரியவங்கிறோம், சின்னவனை காலத்தினாலே சின்னவன் அப்படிங்கிறோம். அது மாதிரி தேசத்தினால கூட சொல்லலாம், சொன்னால் இடம், இடத்தை வச்சு இது தூரம் இருக்குது, இது கிட்ட இருக்குது, இல்லை கணக்கு பண்ணணும் கொஞ்சம்.
இதுதான் பரத்துவம். தூரம் இருந்தா பரத்துவம் அதுல இருக்குன்னு அர்த்தம், கிட்ட இருந்தா அபரத்துவம் இதுல இருக்குன்னு அர்த்தம். அதனால காலத்தை கொண்டோ இல்ல இடத்தை கொண்டோ எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னால அதுதான் பரத்துவம் அபரத்துவம் அப்படின்னு அவ சொல்றான் வைகேசிக மதத்துல. அதை கண்டிச்சிருக்க இது தப்புங்கிற, ஏன்னா பரத்துவம் அபரத்துவங்கிறது எந்த வஸ்துலையும் இயல்பா இருக்காது, அது நாம நம்ம புத்தி வச்சு நம்ம சொல்றது தான். இப்ப நீளம் இப்போ பரத்துவம் அப்படின்னா உயர்வுன்னு சொல்ற முடியும், ஏன்னா நம்மளை காட்டு ஒருத்தர் காலத்தினால பெரியவரா இருக்கார் அவர் உயர்வுன்னு சொல்றோம் வச்சுப்போம். இப்போ அவர் காட்டில் வேற ஒருத்தர் பெரியவரா இருக்கும் இல்லையோ, அப்போ அவர் அபேட்சிச்சு இவர்கிட்ட உயர்வு கிடையாது, தாழ்வு தான் இருக்கு. நான் கவனிக்கிறேன், ஒரே வஸ்து வேற வஸ்துவை காட்டிலும் உயர்வா இருக்கும், ஆனா இன்னொரு வஸ்துவை காட்டிலும் தாழ்ந்ததா இருக்கும், காலத்தினாலையும் தாழ்ந்ததா இருக்கும், தேசத்தினாலையும் தாழ்ந்ததா இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் இந்த உயர்வுங்கிறதோ தாழ்வுங்கிறதோ நம்ம புத்தியை வச்சு நம்ம கனெக்ட் பண்றதானே தவிர ஸ்திரமா ஒரு இடத்துல கிடையாது. ஸ்திரமா ஒரு இடத்துல சொல்ல முடியாது இது உயர்வு அப்படின்னு இது தாழ்ந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. தேசம் கொண்டோ காலம் கொண்டோ என்ன காட்டிலும் அவர் பெரியவர் அப்படின்னா அவரை காட்டில பெரியவர் வேற ஒருத்தர் இருக்க. அதனால பரத்துவம் அபரத்துவம்னு ரெண்டு குணம் தனியா சொல்ல வேண்டாம் சார். அதே மாதிரிதான் விபாகம் என்ற ஒரு குணம், விபாகம் அப்படிங்கிறது சம்யோகங்கிறதுக்கு நேர் எதிர்குணம். சம்யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், விபாகம்னா பிரிவு என்று அர்த்தம். இது ஒரு குணத்தை அவர் சொல்லியிருக்கா, அதையும் கண்டிச்சிருக்கார். விபாகம்னு தனி குணங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது வைசேகமத்தில் சொல்றா சம்யோகம்னு ஒன்று இருக்கு, சம்யோக நாசம்னு ஒன்று இருக்கு, விபாகம்னு ஒன்று இருக்குங்கிறார். அப்படி வேண்டாம், சம்யோக நாசம் தான் விபாகம், ரெண்டும் வேற வேற கிடையாது. அதனால விபாகம் அப்படிங்கிற குணத்தை அவா சொல்றதும் தப்பு அப்படின்னு பராபர விபக்தத்துவ குணத்ரய நிராசகா ஆக பரத்வம் என்னும் அபரத்வம் என்னும் விபாகம் என்னும் இப்படி மூணு குணத்தை தனித்தனியா சொன்னதை இவர் நிரசனம் பண்ணிட்டார். மூணு தனித்தனி குணங்களாக சொல்ல வேண்டாம் என்று ஸ்தாபிச்சிருக்கார். அடுத்த தருணாமம் 419 விஷயாலம்பிதா பேத தி வைஷம்யாத் அவதாரகஹ. அடுத்தது முக்த புத்தி ஜகத்வியாப்தோபவத் நிரூபகஹ. அடுத்தது யோகி புத்தி வினைஷ்டைஷ்யத் கோச்சரத்வோபபாதகஹ அத்ரவ்ய நித்யதீபக்ஷ விஷயித்வாதிபாதகஹ. மேலே பல விஷயங்கள் இருக்கு. இப்போ பரத்துவம் என்னும் அபரத்துவம் என்னும் விபாகம் என்னும் மூன்று குணங்களையும் நிரசனம் பண்ணவர் என்னாச்சு. 419 திருநாமத்தில் விஷயாலம்பிதாபேத தி வைஷம்ய அவதாரகஹ. விஷய விஷயி பாவம் அப்படி தெரிஞ்சின்றவர், அது ஒன்று இருக்கு. விஷய விஷயி பாவம் அதாவது ஞானம் இருக்கும் இல்லையோ, ஞானத்தில் ஒரு வஸ்து விஷயமா இருக்கு. ஒரு வஸ்துவை குறித்து தானே ஞானம் வருது, துணியை குறித்து ஞானம் வருது அப்படின்னா துணிங்கிறது விஷயம், ஞானங்கிறது விஷயி. அப்படி விஷயம் விஷயி அப்படிங்கிற விசேஷங்கள் இருக்கு, அதை வச்சு நமக்கு பரத்துவ பரத்துவங்கள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதாவது ஞானங்கிறது நம்ம மதத்தில் திரவியம், அதனால் அந்த திரவியமானது விஷயத்தோடு சேர்ந்ததுன்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். சேரலை அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கலை அப்படின்னு அர்த்தம். இதுதான் தவிர வேறு கிடையாது, தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிக்கலன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஞானங்கிறது கிட்டத்தட்ட வெளிச்சம் மாதிரி வச்சுக்கோங்க, வெளிச்சம் ஒரு இடத்த மேலே படுறது, சில சமயம் அந்த வஸ்து மேலே படாமல் இருக்கு. இது மாதிரி ஞானங்கிற வெளிச்சமானது
அந்த எதிர இருக்கிற பொருள் மேல பட்டாச்சுன்னா அப்ப நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். அது வேலை அந்த ஞானங்கிறது படல அப்படின்னா நாம அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். இதுதானே தவிர விஷயமானது விஷயம் வேற தனியா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதனுடைய விளக்கம் இதுதான். விஷயா லம்பிதா பேத தி வைஷம்ய அவதாரகா முக்த புத்தி ஜகன் வியாப்தரோப ஜெகத் வியாப்ததா உபபத்தி நிரூபக. அடுத்து ஞானத்துல அடுத்த விஷயம் முக்த புத்தி, அதாவது மோக்ஷத்துல நல்ல புத்தியை பெற்று இருக்கிறவன் அவனுடைய ஞானமானது ஜெகத் வியாப்தம், உலகம் முழுக்க பரவி இருக்கு. முதலே சொன்ன மாதிரி ஞானம்ங்கிறது ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம். இது உலகம் முழுக்க பரவி இருக்கான் நித்திய சூரியனுக்கு. நமக்கெல்லாம் ஞானம்ங்கிறது ஒரு கொஞ்ச தூரம் வரைக்கும் போகும். ஆனா நித்திய சூரியர்கள் அனந்த கருட விஸ்வக்சேனர்கள் அவளுக்கெல்லாம் ஞானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும், எல்லா இடத்துலயும் சம்பந்தப்பட்டிருக்கும். அது மாதிரி முக்தர்களுடைய புத்தி, முக்தரெல்லாம் மோட்சம் பெற்றவன் அவனுடைய ஞானமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஜெகத் வியாப்ததா, உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்கும். இங்கிருந்து போய் மோட்சம் பெற்றவன் இருக்கான் இல்லையோ அவன் சர்வஜன் ஆயிடுவான், எல்லாம் அவனுக்கு தெரியும். சர்வஜனா அவனுடைய ஞானம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்படும் அப்படின்னு அர்த்தம். இதுல தர்க்க ரீதியில வர கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றீங்க சுவாமி தேசிக. தர்க்க ரீதியா என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த ஞானம் வேகமா எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல சம்பந்தப்படுமா இல்ல ஒன்னு ஒன்னா சம்பந்தப்படுமா என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் ஞானங்கிறது பிரகாசம் மாதிரி தானே, அதனால இது வேகமா பரவக்கூடியது. இப்படி வெளிச்சம் எத்தனை வேகமா போடுதோ அந்த மாதிரி இதுவும் ஒரே சமயத்திலேயே எல்லா இடத்துல. அதாவது ஒருத்தன் இங்க இருந்து சீவேண்ட லோகம் போறான்னு வச்சுக்கோ, சீவேண்ட லோகத்துல முக்தன் ஆறான், உடனே அவனுக்கு ஞானத்துல இது கண்ணு ரெண்டா தெரியுதுன்னு வச்சுக்கோ. அப்ப இவருடைய ஞானம் எல்லா இடத்துக்கும் பரவு. இவன் சர்வஜன் ஆறான், சர்வஜனானா இவனுடைய ஞானம் எல்லா இடத்துக்கும் பரவு. இவன் கண்ணாலேயே பாக்குறான் இல்ல கண் இல்லாமே பாக்குறான் எப்படி என்ன பாக்குறான், இவன் சர்வஜன் ஆறான், இவனுடைய ஞானம் எல்லா இடத்துலயும் பரவு. என்ன கேள்வி கேட்கிறான்னா, இந்த ஞானம் பரவித்துங்கிறது ஒரே க்ஷணத்துல பரவித்தா இல்ல ஒன்னு ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லா இடத்துக்கும் போய் தொடர்றதா அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்க. ஜெகத் வியாப்ததா உபபத்தி அப்படின்ன, ஒரு சூரியனுடைய சூரியன் வரான், 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறான் வச்சுவோம், சூரியனுடைய பிரகாசம் நம்ம இடத்து வரைக்கும் வந்திருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அத்தனை வேகமா வந்ததுங்க, இது விளக்கனுடைய ஒரு வேகம் கணக்கிட முடியாதுங்கிறா. அதே மாதிரிதான் ஞானம், ஞானமும் ஒரு வெளிச்சம் மாதிரி தான், ஞானமுமே சட்டும் போய் எல்லா வஸ்துகளோடையும் சேர்ந்துடுறது என்று சொல்லலாம். முக்த புத்தி ஜகன் வியாப்ததா உபபத்தி நிரூபகா அப்படின்னு சொல்ற, யோகி புத்தி வினஷ்டைஷ்யதே கோச்சரத்வ உபபாதகா. யோகிகளுக்கு வர ஞானம், இப்போ யோகிகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற வஸ்துக்களை கூட நேராக பார்ப்பாள், நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கும். அவெல்லாம் நல்ல புண்ணியங்கள்லாம் சம்பாதிச்சு அதனால் இந்திரியங்களில் விசேஷ சக்தி பெற்று அவ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கூட அவள் கண்ணுக்கு தெரியும்படி சக்தி வச்சுருக்கா. அதனால் யோகி புத்தி வினேஷ் கோசரத்துவ உபபாதகான்னு திருநாமம். அதனால் யோகிகள்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, இப்படி தூரத்தில் இருக்கிறதையும் இல்லை தடுப்புக்கு பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கறது அப்படின்னு அவளுக்கு சகஜமா இருக்கு, அது சரிதான் அப்படின்றார். அதனால அவளுக்கு அப்படி பார்க்கறதுக்கு காரணம் யோகத்தினாலே வந்த புண்ணியம்தான் காரணம் அப்படிலாம் சொல்லலாம். இந்திரியங்களுடைய சம்பந்தங்கள்லாம் வித்தியாசமா, லோகத்துல எல்லாமே விசித்திரமானது, விவித விசித்திர அச்சனசேங்கிற ஒன்று ஒன்றிலும் விசித்திரம் ஏதாவது தன்மை இருக்கும். அது மாதிரி யோகிகளுடைய ஞானத்துக்கு விசித்திரம் ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்க. அத்ரவிய நித்யதீபக்ஷ விஷயத்வாதி பாதகா. சில மதத்தில் ஞானம் அத்ரவியம், ஞானம் நித்யம்
அப்படின்னு சொல்லுவோம். சில மதம் நம்ம மதத்திலே சொல்லலாம், நம்ம மதத்திலே ஞானம் அத்ரவியம், ஞானம் நிச்சயம் அப்படின்னு ஒத்துந்துருக்கும். இல்ல நம்ம மதத்துல ஞானம் திரவியம் அப்படின்னும் ஞானம் நித்தியம் அப்படின்னு ஒத்துந்துருக்கும். சில மதத்துல ஞானம் அத்ரவியம் அப்படின்னும் ஞானம் நித்தியம் அப்படின்னு சொல்ற. அதாவது நியாய மதத்திலே பூஷணக்கார மதம்னு ஒண்ணு இருக்கு. பூஷணம் புஸ்தகத்தை பண்ண ஒருத்தர், அவர் பூஷணக்காரன்னு பெயர். அவர் வந்து இந்த வைசேஷிகத்துக்கு முரண்பட்டதா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், ஞானம்ங்கிறது அத்ரவியம், அது குணம்தான், அது நித்தியம் அப்படிங்கிற. ஆனா அவர் சொன்னது தப்பு, அவா மதத்தைப்படி அது பொருந்தாது. ஏன்னா திரவியம்னா என்ன அத்ரவியம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு பார்த்தா அவ சொல்றது சரிப்பட்டு வராது. அதனால அதை நிராசனம் பண்ணிட்டேன். தீ விகார தேச ராக சுக துக்க பிரயத்தனது இருக்கு. ஞானத்தை பத்தி இத்தனை பார்த்தோம். அடுத்து இச்சா, ஆசைனா என்ன, கோபம்னா என்ன, சுகம் என்ன என்ன, துக்கம் என்ன என்ன, துவேஷம் என்னால் என்ன, பிரயத்தம் என்னால் என்ன, இது ஒரு கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்றாரு, எல்லாமே ஞானம்தான் அப்படின்னு. எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா பேதம். ஞானமே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பேர். ஞானமே தான் சில சமயம் இச்சா அப்படின்னு பேர் அதுக்கு, சில சமயம் கோபம் அப்படின்னு பெயர். ஆக ஞானத்துக்கே அந்தந்த அவஸ்தை, அந்தந்த நிலைகள் இருக்கு. ஒரு வஸ்து நமக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு பார்த்து, இது நமக்கு அனுகூலமானது என்ன ஞானம் வந்தா அதுதான் இச்சான்னு பெயர். இது பிரதிகூலமானது என்ன ஞானம் வந்தா அதுக்கு துவேஷம் என்ன பெயர். மாதிரி சுகம் துக்கங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். நான் சுகமா இருக்கேன், துக்கமா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது எல்லாமே ஆசை அப்படிங்கிறதோ விருப்புங்கிறதோ வெறுப்புங்கிறதோ எல்லாமே ஞானம்தான், ஞானத்தினுடைய பிரபேதம்தான் அப்படின்னு இருக்க. தெக்த ஜீவனயோன்யாக்கிய எத்திர பிராகட்யதரிசனா. அதே மாதிரி ஜீவனயோனி யத்திரம் அப்படிங்கிறதை நிரசனம் பண்ணவர். ஜீவனயோனி யத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷன் ஜீவிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பிரயத்தனம் இது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப மனுஷன் வந்து மூச்சு விடுறான், தூங்கும் போது மூச்செல்லாம் போயிட்டு இருக்கு. இவன் வந்து ஒரு பிரயத்தனம் பண்ணி தான் மூச்சு போகணும். மூச்சு உள்ள மூச்சு காத்து உள்ள போகணும், வெளியில வரணும்னா மனுஷன் ஏதாவது பிரயத்தனம் பண்ணணும். ஒரு பிரயத்தனம் பண்ணலையே அப்படின்னு கேட்டா, இது பிரயத்தனம் பண்ண வேண்டாம், ஜீவன யோனி காரணம். தீவன யோனி எத்தனம் இது, அதாவது இவன் இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு அவனுடைய அதிர்ஷ்டம் இருந்தா அத்தனை வருஷம் இருப்பானவன், மூச்சு விட்டுருவான். அதனால ஜீவன யோனி எத்தனம்னு ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மீமாம்சக மதத்தில் அதை கண்டிச்சிருக்க. அதே மாதிரிதான் பிராகட்யம்னு ஒன்று சொல்லிருக்கா, அதையும் கண்டிச்சிருக்க. மூச்சு எப்படி போடுது அப்படின்னு கேட்டா, நாம மூச்சு விடாட்டா கூட பகவானுடைய ஒரு சங்கல்பம் காரணமா இருக்கு, வேற எதுவும் தனி காரணம் சொல்ல வேண்டாம். பகவானுடைய சங்கல்பமே காரணமா இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிற. அதே மாதிரி பிராகட்யம் ஒண்ணு சொல்றாவா மீமாம்ச மதத்துல. பிராகட்யம்னா ஒரு ஒரு வஸ்துவை பத்தி ஞானம் வந்ததுன்னா, அப்ப அந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அந்த வஸ்து தெரியப்பட்டதாகிறது, தெரியப்படுதல்ங்கிறது தான் பிராகட்யம். சில சமயம் நம்ம புதுசா சில சமயம் நம்ம வீதியில் ஒருத்தரை பார்க்கறோம் வச்சுக்கோம், நீ இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே ஒரு ஞானம் வரும். எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னா அப்ப ஏற்கனவே பார்க்கும் பார்த்துருக்காங்க. அப்ப இவர்கிட்ட அந்த பிராகட்யம்னு ஒண்ணு இருக்கு, இவர் ஏற்கனவே பார்க்கப்பட்டிருக்காரு இல்லையா, அதனால பிராகட்யம்னு வந்திருக்கு. இப்படி இல்ல மீமாம்ச மதத்தில் இருக்கு, அதை கண்டிச்சிருக்கார் சுவாமி தேசிக. பிராகட்யம் அப்படின்னு தனியாக ஒன்றும் கிடையாது, இந்த ஞானம் இருக்கும் இல்லையா அதுதான் பிராகட்யம். ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்குதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லையே. தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, புரிந்து கொள்ளுதலும் தெரிஞ்சு கொள்ளும் ரெண்டும் ஒன்று தானே. வஸ்துவை சொல்லிச்சே தெரிஞ்சுக்கிறதுனும் நமக்கு சொல்லிச்சே புரிஞ்சுக்கிறதுனும் அதுதான் விஷயம். நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னும், வஸ்து தெரியப்பட்டதாகிறது அப்படின்னு தான் விஷயம். அதனால இந்த பிராகட்யம்லாம் தனியாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஞானம்தான்.
அப்படின்னு அடுத்து தர்ம அதர்மம் பற்றிய விசாரம் அடுத்து வரப்போகுது. அநேக குணங்களை அவா வைசேஷ மதத்தில் சொல்ல ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி ஆராய்ஞ்சு பார்த்துன்னு வர அப்படிங்கிறது இதனுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. Здравствуйте, дорогие друзья! Сегодня мы впервые проводим корпоративный вебинар Swiss Golden с новой обновленной вебинарной площадки. И радость заключается наша в том, что теперь оказаться и поучаствовать в трансляции вебинара может большее количество наших клиентов, коллег, партнеров, потенциальных партнеров, которые могут оказаться на этой странице, не только подключившись ноутбука или стационарного компьютера, но и с планшета или смартфона. Это очень важно в нашей ситуации, потому что многие наши партнеры были ограничены в посещении наших корпоративных мероприятий, веб-встреч. И отсутствие контакта со своими коллегами, отсутствие ощущения поддержки, ощущение того, что нас много, мы вместе, мы двигаем одну большую, красивую и золотую тему. Это крайне важно в психологическом смысле. Это важно для любого человека, который работает в коллективе. А наш бизнес, он характерен тем, он замечателен и примечателен тем, что мы волей-неволей становимся фрилансерами. Мы, подключаясь к интернет-проекту и сотрудничая с партнерским проектом компании Swiss Golden, прежде всего должны понимать и чувствовать и ощущать, чем же мы, собственно, занимаемся. И чем характерна наша деятельность? Многие из вас, я уверена, уже точно знают, что это онлайн-бизнес, это бизнес онлайн, так называемый свободный бизнес, даже тема нашей встречи сегодня я так назвала. Свободный бизнес Swiss Golden прежде всего означает применение и деятельность, во-первых, в сети интернет и применение тех современных технологий, которые позволяют нам связываться с людьми. Интернет сегодня предоставляет массу возможностей, но есть тонкости и нюансы в этой деятельности, нашей деятельности рекламных партнеров компании Swiss Golden, а именно так называется наша профессия. Мы должны позаботиться о том, чтобы наш контакт, наше распространение нами информации о проекте, о нашем бизнесе соответствовало духу, соответствовало идеологии и не только компании, но и соответствовало пониманию именно свободного онлайн-бизнеса, когда основная ваша подготовительная работа и непосредственная деятельность связана прежде всего с использованием современных средств связи. На сегодняшний день мы уже находимся в несколько ином мире, в несколько ином понимании даже коммуникаций, как личностных, так и маркетинговых. А маркетинговые коммуникации – это та профессиональная отрасль, та профессиональная сфера, в которой любой рекламный партнер, любой компании, хочу подчеркнуть, здесь не только Swiss Golden я имею в виду, это отдельная профессиональная деятельность, которая связана с организацией, с грамотной профессиональной организацией маркетинговых коммуникаций, то есть контакта с нашими потенциальными клиентами, с нашими потенциальными партнерами. То, что мы делаем, то, как мы действуем и взаимодействуем с нашими уже действующими партнерами, тут все более-менее понятно.
Здесь надо поддерживать, надо встречаться, естественно, виртуально встречаться, для этого и предназначены, и скайп-конференции, то есть много бесплатных, совершенно бесплатных инструментов. Конечно же, вот те технологии, которые используют компания, предоставляют наше распоряжение, это высокотехнологичные инструменты, которые требуют оплаты для того, чтобы пользоваться ими. Но это и правильно, это и понятно. Для эффективности мы должны пользоваться, для повышения эффективности и своей результативности мы должны как раз использовать в том числе и профессиональные материалы. Но каждому из нас нет необходимости набирать себе огромный пакет платных сервисов для того, чтобы потом двигаться. Возможно, в ближайшем будущем многие из нас поймут и сумеют грамотно и качественно включить в свою деятельность и такие инструменты. Пока же достаточно того, что компания нам предоставляет такую возможность. И мы, конечно же, от нас зависит, насколько грамотно и качественно мы будем использовать ее. А, собственно, я со своей стороны помогаю, разъясняю и рассказываю о том, как оптимально использовать те или иные инструменты. Итак, на сегодняшний день у нас заявлен один гость. Это наш лидер, участник летнего лидерского круиза. О, какая прелесть! Вот и Руслан. Руслан, значит, сейчас я буквально немножко доскажу, потому что я прервала себя на самом интересном в ожидании тебя в эфире. Итак, после выступления Руслана Хасиетулова я продемонстрирую вам возможности мобильного приложения, и это вся программа на сегодняшний день. Добро пожаловать на новую обновленную площадку вебинарную нашу. И, Руслан, пожалуйста, тебе слово. Спасибо, что ты подключился, спасибо, что ты с нами. Добрый день, дорогие друзья. Как меня слышно? Слышимость, наверное, нормальная. Мне приятно приветствовать вас на нашем сегодняшнем вебинаре. Меня зовут Руслан Хасиетулов, мне 30 лет. Проживаю в городе Ульяновск. В этом году, в апреле месяце, я стал клиентом интернет-магазина компании Swiss Golden, ну и, естественно, участником предлагаемой этим магазином маркетинговой программы. За отличную работу по построению структур мне посчастливилось стать одним из участников летнего лидерского круиза, который проходил с 20 по 30 июня 2014 года по Средиземноморью. На сегодняшний день я являюсь лидером первого карьерного уровня в нашей компании. Хочу большое спасибо сказать Елене Кадацкой за приглашение на данное мероприятие. Я очень рад познакомиться с вами, друзья. Буду стараться помогать вам в ваших вопросах о компании. Так что на будущее обращайтесь за советами, пишите, интересуйтесь. Я открыт для всех. Это как бы наша политика, политика нашей компании Swiss Golden, объединение и дружба. Немного расскажу о том, как я пришел в бизнес. Как и все, я в бизнес пришел по рекомендации. Мне рассказали о компании. Я поверил в компанию и начал активно действовать. Я настолько замотивировал себя, что закрыл свой первый золотой стол за 6 дней. То есть 26 марта я открыл свой заказ, 1 апреля я уже перешел в свой следующий стол. Вообще, я считаю, что самое главное в жизни – это собственная мотивация к действию и ваше собственное желание. Закрыв вот свой первый стол, я поставил себе непременно выйти в лидерскую и побороться за место в круизе. В итоге, через 2 месяца, 25 мая, я получил свое первое начисление на свой бонусный счет по лидерской программе и был в составе участников круиза. Со стороны все выглядело именно так. Пришел, увидел, победил. Это просто потрясающе. Круиз от компании – это была просто какая-то сказка. Очень ярко, очень впечатляюще, очень изысканно. Компания сделала нам отдых просто по высшему классу. Это был настоящий суперлюкс. Везде и во всем, где мы только не были. Пятизвездочные отели, безупречное обслуживание, внимание, забота,
Мы чувствовали себя там, как одна большая-большая семья. Круиз наш стартовал из Испании, из города Барселона. В Барселоне нам посчастливилось стать участниками испанской конференции Swiss Golden. Это было великолепно. Был торжественный ужин. Люди на нас смотрели с восхищением, с радостью фотографировались, пытались общаться, задавали вопросы, что-то спрашивали. Но переводчик у нас был один, естественно, всегда находился рядом с Ксенией Крегер, это директор по продажам нашей компании, поэтому понять их было трудно. Но было очень весело, празднично, у всех было прекрасное настроение, а у нас так вообще просто эйфория. Испанцы вообще очень молодцы, четко работают, грамотно, эмоционально преподносят информацию, с горящими глазами, с жаждой рассказать об этой уникальной возможности всему миру. Мне понравилось. Есть чему поучиться. На следующий день мы отправились в порт, где нас разместили на лайнер, и вечером мы отплыли. Я, конечно, ожидал что-то подобное, но не представлял, как это на самом деле происходит, и мои ожидания более чем оправдались. Шикарнейшая обстановка на лайнере, ковровые дорожки везде, изысканные перила. Изящные лампы, люстры, плафоны, везде красивые картины, от маленьких до просто огромных. Предметы интерьера, цветы, растения, даже деревья росли на корабле. Лайнер просто огромный, количество пассажиров 4100 человек. Из них команда лайнера, представьте себе, это 1700 человек. Из них... более 70 национальностей, то есть разговаривали на совершенно разных языках, потому что, сами понимаете, в круиз, ну такой роскошный круиз, как бы едут люди со всего мира. Всем охота увидеть Средиземноморье, и вот чтобы языкового барьера не было, руководство лайнера, естественно, эту проблему решает вот таким способом. Наши каюты были просто люксовые. Компания Swiss Golden любит своих клиентов и не пожалела средств на такое удовольствие. Все наши каюты располагались на самой верхней жилой палубе, 14-я палуба, самая-самая верхняя. Откуда, где бы мы ни находились, открывались просто потрясающие пейзажи, просто великолепные. Особенно красиво было ночью, когда плывешь вдоль берега, видны огни городов, а вокруг просто бездна и шум огромных волн. Здорово, незабываемо, опять хочется туда вернуться. В каюте у нас плазма, холодильник, бар, кофеварка, чайник, в общем, все, что нужно. В каюте две огромные кровати, очень мягкие, как перины. Лежишь на них, и волны тебя укачивают. Потрясающее ощущение. В каюте кондиционер, душевая кабина, туалет. Очень много всяких шкафчиков для вещей, и даже есть сейф. Ну, это потрясло. Но самый шик, я считаю, это наличие балкончика. Прямо из собственной каюты выйдешь туда и смотришь вдаль, слушаешь шум моря, наслаждаешься жизнью и безмерно благодаришь судьбу и свою компанию за такую уникальную возможность. Режим был таков, что ночью мы плыли, а утром прибывали в разные города и страны. И целый день ходили по экскурсиям, снимали материалы для компаний и для вас, дорогие друзья. Таким образом, мы посетили Испанию, Францию, Италию. Побывали в таких легендарных и древних городах, как Барселона, Ливорно, Чивитавеккия, Помпей, это древний город, разрушенный взорвавшимся вулканом, Рим с его Колизеем, Неаполь, Канны, где проходит Каннский кинофестиваль, Ниццу с ее лазурным берегом. До этого не представлял себе, что такой лазурный берег. Вот увидел своими глазами, и действительно, это просто лазурь. Это такое великолепие. Это просто не описать словами, конечно. В Монте-Карло были, а также побывали на острове Пальма-де-Майорка. Ну, незабываемые, неизгладимые впечатления. Чувство радости, счастья нас не покидали. Все бы сейчас отдал, чтобы попасть туда снова. Мы общались с ребятами, делились опытом, строили планы на будущее. Наша цель – это объединение всех структур, дружба
и активная работа по развитию компании во всех ее направлениях. Чем мощнее каждый из вас, друзья, тем результативнее компания в целом. Каждый клиент, тем сильнее и мощнее компания. На круизе нам вручили дипломы как участникам круиза, а также вручили лидерские значки отличия. Вот хотел продемонстрировать вам вот такой вот значок отныне и навсегда будет вручаться клиентам компании Swiss Golden, который будет выходить в лидерскую программу. Вот я, наверное, к камере ближе преподнесу. Это значок в виде слитка золота. Это латунь, покрытая настоящим инвестиционным золотом. Естественно, если бы этот слиток был бы золотой, то его бы невозможно было бы носить, сами знаете, потому что золото очень плотный металл. Вот в такой вот она коробочке. Так что стремитесь в лидерскую, друзья. Стремитесь в лидерскую, стремитесь стать участниками круиза. Ставьте себе именно такие цели, и тогда к вам придет успех. Вы сами будете довольны своим же результатом. Действуйте. Каждый день надо расти, учиться, развиваться. Именно самообучение, я считаю, самый эффективный способ добиться результата. Наш бизнес – это интернет-бизнес. В интернете неимоверные, неисчерпаемые человеческие ресурсы. Нужно их использовать, друзья. Учитесь работать в социальных сетях. Переходите в онлайн-бизнес. Ресурсы, повторюсь, огромные. Способов масса. Просто вот это все лежит на поверхности. Это нужно просто взять и начать использовать. Пользуясь случаем, хочу вам дать несколько советов, которые помогут вам привлечь новых клиентов, то, что использую я сам. Первое. Создайте страничку в социальной сети. Я советую сразу же создать в трех социальных сетях. Это ВКонтакте, в Одноклассниках и в Фейсбуке. Что хочется здесь особо отметить? Естественно, я понимаю, что у многих, у большинства есть такие странички и так далее. Но что хотелось особо подчеркнуть? Используйте в вашем профиле реальную фотографию, реальное ваше имя и фамилия, реальные контактные данные. То есть, вот сами представьте себе, некоторые попадались, ну и попадаются сейчас тоже, пишут мне клиенты, настоящие клиенты Swiss Golden. Мне непонятно, почему они так делают, но это есть, это происходит, я думаю, вы тоже с этим встречались. Это когда пишет кто-то, допустим, вот описывает свою ситуацию, что у него сложности в бизнесе, что у него, что он никак не может найти себе там двух клиентов и так далее. Я смотрю, а на меня смотрит какая-то, извиняюсь, выражение с фотографии кошечка или собачка, или какой-то неодушевленный предмет. Это недопустимо, друзья. С вами не будет никто разговаривать вообще на тему бизнеса, а тем более на тему присоединения в бизнес, когда он общается с неодушевленным предметом. Это не работает. Не надо бояться скрывать свое лицо. Показывайте себя. Показывайте свой стиль жизни, заполняйте все поля в вашем профиле, ваши хобби, ваша любимая музыка, ваши занятия, ваши любимые фильмы. Заполняйте все, что можно только заполнить. Указывайте реальные данные, указывайте контактные данные. В своих фотографиях указывайте ваш именно стиль жизни. Не надо там размещать фотографии, где вы, извиняюсь, ну, ввиду частные фотографии, где вы в трусах, там, извиняюсь, выражение, в майке, где-то там на даче загораете. Это недопустимо. На эту страничку смотрит масса людей. Вы себе даже не представляете, сколько людей смотрит. Просто нет такой статистики в некоторых сетях, когда видно, что кто заходил на вашу страничку и так далее. Понимаете, это очень важно. На вас смотрят люди. И когда человек видит успешность, когда он видит классный стиль жизни, когда он видит красивые фотографии, когда он видит, что человек чем-то занят, занимается, у него есть хобби, когда он видит какие-то... размещайте у себя в профиле какие-то ваши успехи, достижения. Когда это все видит, ему становится интересно. Ведь запомните, друзья, в бизнес, в партнерский бизнес идут не за деньгами, а прежде всего за человеком.
Это было всегда, это и будет продолжаться дальше. Если открываете фотографии, создавайте фотоальбомы у себя в социальной сети, загружайте сюда фотографии своей компании. Даже если у вас нет на этих фотографиях, показывайте жизнь компании, показывайте мероприятия, которые прошли в компании, церемонии награждения, вручения и так далее. Просто показывайте жизнь, показывайте, что, несмотря на то, что вы еще не с нами, но жизнь там продолжается, растет все и развивается. Ну, это один момент. Это, конечно, момент, который нужен, ну, должен заслуживать вообще отдельного глобального рассмотрения. Но с другой стороны, смотрите на социальные странички ваших лидеров и следуйте их примеру. Делайте то же самое. Не надо репостить материал с его странички или что-то копировать. Создавайте свое, создавайте свои материалы, мотивируйте своих людей, самого себя в частности. Самое главное, я опять подчеркиваю, это самомотивация. Ну, второй момент, на котором хочется остановиться, парадокс, но однако это так. Не у всех есть Skype. Заведите себе Skype, обязательно пользуйтесь им и включайте его каждый раз, как включается ваш компьютер. То есть реально прописывайте Skype в ваших контактных данных ваших социальных сетей. Дайте возможность людям с вами связаться, задать вам вопрос. Иначе, понимаете, кто-то не будет вам писать в социальной сети, он напишет в Skype. Потому что в Skype там нет личности. То есть там немного непонятно, может быть, кто это, как это, кто это такой, что за человек. Он может спокойно вам задать вопрос и остаться инкогнито. Это важно в нашем бизнесе. То есть обязательно заведите себе аккаунт в Skype и пользуйтесь им. То есть некоторые заводят, да, я завела, и никогда его не включают. Смысл тогда от этого, его совершенно нет. Надо использовать. Если вы начинаете, заводите что-то, вы должны это использовать, и вы получите с этого результат. Ну, естественно, это мое, конечно, видение. Это потому что как бы я описываю вам, как я поступаю. Опять же, третий момент, это три кита, о которых я сейчас вам рассказываю. Заведите себе собственный канал на YouTube. Это несложно. Там все очень просто. Зарегистрироваться, подтвердить аккаунт и получить доступ к заливке видео. Заливайте на ваш канал видео отзывы о компании. Заливайте ваши собственные видео. То есть используйте, оставляйте комментарии на других каналах. Ставьте лайки, ставьте отметки. Мотивируйте сами себя, показывайте жизнь компании в вашем видео. Смотрите эти видеоролики, смотрите, как люди зарабатывают, как они действуют, как они поступают. Все это очень важно. Просто создать – это недостаточно. Это надо использовать. Это все вот эти ресурсы нужно использовать вкупе, все вместе. Будьте активными. Заливайте новые фотографии в ваши альбомы. Заливайте новые видео в ваши каналы, используйте это все вместе, вставляйте видео из YouTube в ваши социальные сети, оставляйте отзывы из ваших социальных сетей в YouTube, оставляйте везде ваши контактные данные, я имею в виду на своих каналах, показывайте работу, в этом, вот наша работа, она в этом и заключается, мы с вами рекламируем компанию, понимаете, будьте активными пользователями сети, отмечайте понравившиеся фотографии у видео, смотрите вот эти мотивационные видео, комментируйте обязательно, оставляйте комментарии, показывайте людям, что идет жизнь, и живые реальные люди, они работают, делятся информацией, получают от этого удовлетворение и материальные ценности. То есть таким образом вы создаете вокруг себя рабочую обстановку. Люди начнут интересоваться и писать вам сами. А это очень важно. Потому что когда пишет человек и что-то предлагает, это работает, но это работает процентов, наверное, на 20, скажем, 30, когда вы пишете партнеру, и он заинтересовывается, да, действительно, потому что сейчас развитие такое получается идет, что каждый второй буквально школьник, вот мне вот пишут в день по 50 человек, и предлагают, что такие вещи предлагают, что просто уму непостижимо.
Ну, то есть реально люди начинают, все вот используют, каждый крутится и поступает как может. Ну, вот, собственно, что я хотел сегодня донести до вас. Пользуясь случаем, я хочу сказать слова благодарности всей своей команде и структуре. Вы лидеры, каждый из вас победитель. Я горжусь, что вы поверили вместе со мной компании Swiss Golden и стали ее развивать. Вместе и только вместе мы добьемся невероятного успеха. Я вас люблю, желаю всем мира и добра, огромного здоровья, материального благополучия и жизненных сил. Мотивируйте себя, действуйте. Всем спасибо за внимание. До следующих встреч. У меня... передаю Елене. Руслан. Да-да. У меня большая просьба. Когда ты показывал значок лидерский, видео не было. Будь добр, еще раз покажи людям. Ага. Конечно. Я как бы просто... Ты не знал об этом, просто здесь были какие-то недоразумения у нас. Вот такой вот, вот в такой вот коробочке будет вручаться всем людям, которые выходят в лидерскую программу, знак отличия компании Swiss Golden. Я подчеркну, это не золотой значок, я имею в виду, он не из чистого золота, иначе бы вот так бы он висел бы, допустим, и вот так вот это все бы свисало. Это очень тяжелый металл. Это латунь, покрытая настоящим инвестиционным золотом. То есть вот, посмотрите... Хорошо ли видно? Ну, чуть-чуть пониже, ага, вот так нормально. Вот, вы видите, написано Swiss Golden, ее логотип нашей компании. Он выполнен в виде слитка золота. Ниже. Вот такой вот прекрасный, красивейший значок вешается на одежду. Если вы... У кого-нибудь когда-нибудь увидите данный знак на какой-нибудь конференции или встрече, знаете, что перед вами лидер. Ну, а уровень, мне кажется, это уже не важно. Самое главное – это стать лидером, расти, развиваться, совершенствоваться и зарабатывать. Всем спасибо! С вами был Руслан Хасиатулов. Спасибо, Руслан. Очень познавательно, здорово. Надеюсь, еще раз и не раз увидимся. Да, несомненно. Все, счастливо. Пока. Отключаемся. Итак, дорогие друзья, я надеюсь, что меня видно и слышно. И мы, я надеюсь, большую пользу извлекли из выступления нашего Руслана Хасиатулова, именно к таким людям, которые уже действительно прошли свой какой-то практический путь, путь проб и ошибок. Никто не говорит, что все сразу происходит. Как мы все помним, Москва не сразу строилась. И было бы наивно полагать, что абсолютно, то есть человек, который только-только приступил к освоению азов интернет-онлайн-бизнеса, он именно в онлайн-среде получит очень быстро и какие-то очень серьезные результаты. В любом случае, для нас требуется подготовительный период, потому что даже вот создать эти все социальные страницы, то есть наши профили, чтобы они соответствовали как раз бизнес-духу вот свободного онлайн-бизнеса, конкретно с компанией Swiss Golden, для того, чтобы там были... И материалы, видео, это все требует каждодневного, постоянного внимания и усилий, и ваших действий. Когда вы проходите свой путь, вы в состоянии потом уже других людей научить этому. А именно в этом заключается принцип формирования как раз партнерской структуры. Научился сам, научи другого. Но если ты сам не прошел какой-то путь свой собственный, то вряд ли сможете вы научить кого-либо без своего собственного практического опыта, только опираясь на авторитеты других успешных, результативных людей, вы недалеко продвинетесь. Вы в какой-то момент можете продвинуться в формировании структуры, но именно каждодневный труд и освоение информации –
изучение прежде всего материалов компании, изучение условий бонусной программы. Чего греха таить, многие наши партнеры, многие наши коллеги поверхностно изучают условия программы, а у нас тем временем с 30 июля уже новые условия включились, вступили в силу. Стало быть, нам необходимо самим проанализировать и инициировать обсуждение со своими структурами, потому что изменение условий, конечно же, привлечет за собой прежде всего изменение методики и технологии управления заказом. Вот это очень важный момент. Но я полагаю, что вот с появлением этой нашей новой вебинарной площадки и возможности прямых включений мы будем качественно использовать эту возможность, и у вас будет расписание, вы сможете и себя, то есть и сами присутствуете, естественно. Дело в том, что сразу же после в трансляции будет готово видео с этой записью, которое можно и необходимо поделиться с теми, кому не удалось выйти в интернет, кто сейчас находится вне зоны хорошего интернет-покрытия, интернет-сигнала. И эти материалы также необходимо распространять, необходимо быть на волне информационной и постоянно быть в курсе событий, в курсе того, что происходит в компании. Ну, а теперь, друзья мои, я готова к тому, чтобы показать экран и приступить к демонстрации презентации. Так, сейчас мне нужно понять, как это выглядит в реале, а сигнал у нас, как известно, идет задержкой на 30-40 секунд, и мне требуется чуть-чуть, совсем немного времени для того, чтобы понять, насколько изображение соответствует. Ага. Так. Здесь соответствует, а здесь. Как вы видите это? Вот пока у нас настраивается демонстрация экрана для презентации, я хочу еще раз вас попросить и сконцентрировать ваше внимание на том, дорогие мои коллеги, на тех вещах, которые вам поведал наш коллега Руслан Хасиетулов. Так, это у нас уже небольшие фейлы. Вот именно, то есть простые какие-то вещи. Они кажутся только простыми, но какую службу они вам замечательную сослужат, вы себе просто представить не можете. Когда у вас грамотно оформлены ваши страницы в сетях, когда у вас есть канал с материалами, когда вы ежедневно делитесь информацией из сферы рекламного партнерства, невозможно, вы обречены на успех, у вас не может не получиться в том случае, если вы будете действительно по-настоящему это делать. Вот именно этот момент, именно вот этот важную вещь я хочу подчеркнуть. И я очень надеюсь, что у нас уже все видно. И я перехожу к нашей презентации. Перехожу к рассказу о том, что же для нас в перспективе означает внедрение в нашу рекламно-информационную деятельность партнеров компании Swiss Golden такого инструмента, как мобильное приложение Golden Arc. Мобильное приложение Golden Arc, я надеюсь, что, если кто не знает, Golden Arc переводится как «золотой ковчег». Сразу я думаю, что все понимают, что как раз смысловая нагрузка именно этого названия, она как нельзя кстати подходит к нашему бизнесу, к той тематике,
нашего бизнеса и к товару, которым мы занимаемся, информацию о котором распространяем, потому что то, что сейчас происходит в экономической и политической жизни всего мира, а это глобальные процессы, они это лишний раз подтверждают эти вещи, что мы собираемся на этот золотой ковчег, мы собираемся для того, чтобы в объединении, в сотрудничестве, в кооперации пройти через эти штормы, качественно отвечать за свою жизнь и за жизнь своих близких, потому что невозможно уже невозможно жить с колес, невозможно жить в этом тотальном недофинансировании. Чего греха таить, я думаю, что все вы знаете и смотрите, и вы все мы живем приблизительно в одном пространстве информационном, поэтому всем понятно и всем известно, с каким трудом нынче достается хлеб насущный, с каким трудом нынче требуется, чтобы прокормить семью, чтобы обеспечить достойный образовательный уровень своим детям, для того, чтобы здоровье у них было крепкое, для того, чтобы перспективы были на жизнь, на дальнейшую радужные, чтобы не было грусти и тоски по поводу завтрашнего дня. И вот как раз, то есть этот золотой ковчег, это как раз то содружество тех людей, которые приняли для себя это решение, которые готовы в этом направлении вместе сообща двигаться. И поскольку все-таки бизнес у нас, наша бизнес-деятельность связана с качественным распространением информации о товаре и услугах, которые предоставляет компания Swiss Golden с этим товаром, мы должны пользоваться самыми продвинутыми инструментами распространения информации. Мобильное приложение на сегодняшний день, любое мобильное приложение, я думаю, каждый, у кого в кармане есть смартфон, я сейчас я хочу попросить вас и прошу, дорогие друзья, поставьте, пожалуйста, плюсик те, кто пользуется смартфоном. Неважно, на какой платформе это iPhone или смартфон, любой умный телефон на платформе Android. Если у вас есть это устройство, отметьте, пожалуйста, поставьте, пожалуйста, плюсик в комментариях. Мы таким образом поймем, кто у нас самые, сколько у нас пользователей практически нашего мобильного приложения, а также вспомните, ну, об этом сейчас, то есть это я уже забегаю вперед. И второй еще момент, те, кто еще не пользуется смартфоном, скажите, пожалуйста, если вы не пользуетесь, напишите, планируете ли вы в ближайшее время его приобретать. Уже вне контекста этого мобильного приложения нашего корпоративного, просто были ли у вас мысли о том, что все-таки необходимо, то есть, что следующий ваш телефон будет именно умный телефон, а конкретно смартфон. Пока вы ставите свои плюсики и комментарии, я предлагаю двинуться. То есть Golden Arc – это мобильное приложение, которое решает две очень важных задачи, и сейчас мы в этом с вами убедимся. Но сначала предыстория, там, преамбула. Ежедневно 32 миллиона интернет-пользователей России выходят в сеть. Выходят в сеть пока поисковые запросы со стационарных и компьютеров и ноутбуков пока превышают запросы с мобильных устройств. Но уже через несколько месяцев, к началу 2015 года, все эксперты солидарны в этих прогнозах. Число поисковых запросов с мобильных устройств превысит запросы со стационарных компьютеров и ноутбуков. И впереди будут те компании, те партнерские сети, которые заранее позаботятся о том, чтобы в арсенале их маркетинговых инструментов, технологий, с помощью которых они устанавливают контакт с потенциальными потребителями, будет мобильное приложение, и они будут предоставлять такую возможность. Ежедневно 361 тысяча новых мобильных устройств подключается по всему миру. И несмотря на то, что
Кажется, что практически вся молодежь ходит с айфонами. Тем не менее, согласно статистике, по данным Связного и Евросети, 4 из 5 смартфонов работают на платформе Android. Таким образом, опять же, это связано с чем? Это связано с тем, что на сегодняшний день, вообще в декабре 2013 года, произошел исторически важный, наступил исторически важный момент, а именно стоимость смартфона впервые упала до критически доступной для широкого круга потребителей стоимости. На сегодняшний день смартфон можно приобрести даже за 1000 рублей, за 1500. Средняя, но минимальная цена, как правило, колеблется от 2 до 3 тысяч. За 2800, за 2500, ну, у разных производителей, в разных салонах связи можно приобрести действующий, качественный смартфон на платформе Android. Айфоны этим похвастаться не могут, это компания с философией, это особая, так скажем, каста пользователей. Но, тем не менее, и даже если на сегодняшний день, друзья мои, вы активный пользователь айфона, вы все знаете его не только плюсы, но и минусы, которых не так уж мало. Это пользовательские минусы по емкости аккумулятора, по перегреванию, по каким-то другим незначительным, но очень ощутимым в процессе эксплуатации моментом. Так вот, я думаю, что даже если у вас нет на сегодняшний день айфона, то вам, вы пользуетесь айфоном или айпадом, и у вас нет никакого устройства на платформе Android, но в качестве диверсификации своих инструментов вы можете включить в свой арсенал, в свой так, гараж инструментальный, завести еще одно один инструмент. Это дальновидно, это грамотно, и это в результате принесет вам пользу ощутимую, потому что, конечно, в планах у нас есть размещение мобильного приложения, публикации его в Apple Store, но это потребует времени, хоть 2-3-4 недели, но до этого время пройдет, а до этого вы уже можете качественно использовать мобильное приложение в своей деятельности. Что касается пользовательских предпочтений, в среднем 17 приложений находится на экране смартфона среднестатистического пользователя. И треть из этих приложений составляют бизнес-приложения. То есть бизнес-приложения имеются в виду как бытового назначения, например, заказать еду, заказать услугу, выбрать какое-то место, куда пойти. А кроме того, для свободного бизнеса, для бизнеса онлайн уже разработаны многие важные программы, которые доступны в качестве приложения. Это и учет, это контроллер за задачами, расписание и так далее. То есть люди, и вы сами, если сейчас обратитесь к своему просто опыту наблюдательному, наблюдательскому, вокруг все меньше и меньше людей, которые пользуются кнопочными телефонами, практически у всех смартфоны. То есть это смартфоны уже миллионами штук продаются ежеквартально, и эта тенденция идет только на увеличение. И вот бизнес онлайн – это тренд 21 века. Я уже немного об этом сказала в предыдущем слайде. То есть смартфон, планшет, подключенный к сети, и мобильное приложение, которое выполняет определенные функции, которые вам позволяют быть на связи со своими партнерами, а также без труда делиться и распространять это мобильное приложение и информацию, которая там содержится, максимальному количеству людей. Вот это все, что нужно на сегодняшний день для бизнеса онлайн. Но, смею заметить, это приложение
оно тем и характерно, что оно позволяет еще более качественно распространять информацию, но ни профили в соцсетях оформленные, ни наличие канала YouTube, ни участие в мероприятиях, вебинарах никто не отменял. То есть приложение, конечно, само за вас ничего не сделает для того, чтобы качественно в нем присутствовать. Все эти необходимые азы, о которых говорил Руслан, о которых я неоднократно говорила на своих веб-встречах с вами, это важно иметь. Так вот, Golden Arc, приложение, мобильное приложение Golden Arc знаменует собой качественный этап для развития международной партнерской сети SwissGolden. Наша задача, чтобы все рекламные партнеры компании были представлены в приложении персонально и с контактными данными. Мобильное приложение Golden Arc позволяет продемонстрировать масштаб компании в один клик. Что я имею в виду? То есть, когда вы показываете, когда вы открываете мобильное приложение на своем смартфоне или планшете, во время беседы, во время презентации предлагаете ознакомиться, многие вопросы у потенциальных клиентов, у потенциальных партнеров отпадают сами собой. Кто не знает, разработка мобильного приложения для компании, как правило, начинается от 150-200 тысяч рублей, занимает несколько месяцев и требует постоянной заботы, постоянного администрирования и постоянных затрат на то, чтобы оно продолжало находиться в каталоге приложений как на одной, так и на другой платформе, я имею в виду Android и iOS. Таким образом, само по себе наличие такого инструмента, оно напрочь смывает, как бы отметает очень многие вопросы, которые касаются надежности компании, солидности компании. Компания 21 века. Компания использует и предлагает своим рекламным партнерам самые современные методы распространения информации. Компания делает все для того, чтобы мы были представлены с всей своей массой, огромным количеством наших коллег и партнеров в этом приложении, для того, чтобы продемонстрировать и масштаб, и географию, и степень проникновения. Все это удивительным и замечательным образом действуют на людей, и, еще раз повторюсь, многие вопросы отпадают. Кроме того, это, естественно, можно объяснить, но уверяю вас, что с помощью мобильного приложения, благодаря мобильному приложению и его использованию, вам будет доступна качественно иная аудитория. Не та аудитория, которая бегает из проекта в проект и сегодня здесь, завтра там и так далее. Здесь можно уже с учетом таких серьезных вложений, с учетом качественного постоянного развития в плане инструментов, которые предлагает компания, вот это говорит само за себя, и обратите внимание, что многие бренды говорят сами за себя. То есть не надо доказывать, что компания там Лукойл серьезная компания, или там еще какая компания с большим именем, там, или Евросеть, и так далее, или МТС. Ну, что еще там навскидку можно придумать? Ну, то, что лежит на поверхности. То есть как раз ее качественная, планомерная работа по поддержке своих сотрудников, мы, конечно, не находимся в таких отношениях с компанией SwissGolden, как другие наемные сотрудники, но у нас более качественное сотрудничество, потому что компании не требуется тратить огромные средства на нашу мотивацию, потому что это уже наша задача. Но обеспечить вот такими технологичными инструментами, возможность обеспечить своих клиентов подобным инструментом, это дорогого стоит, это очень важно. Ну, приложение Golden Arc
Оно сейчас находится в режиме тестирования, потому что мы ждем ваших... Я пока на сегодня, на момент тестирования являюсь, ну, как представитель компании, от компании перед группой разработчиков. Я являюсь администратором и редактором своего рода, потому что мы завели на отдельный почтовый ящик отзывы, возможность написать отзыв, возможность сообщить о каких-то, то есть о функциях, которые работают хорошо, у которых есть какие-то недоразумения. То есть все это требует вашего тоже внимания, требует вашего пристрастного отношения к этому инструменту. Не стоит так уж как бы либо сильно, значит, огульно критиковать, но и, знаете, бесконечной любви тоже не ждет никто, там, объяснения в любви, там, и благодарности за то, что сделано. Это вопрос только в том, чтобы сейчас как можно больше наших партнеров скачали это приложение и в качестве пользователя стали им пользоваться. И чем на большем количестве устройств мы проверим, протестируем это приложение, тем более качественно оно выйдет уже в свет, уже когда, то есть оно и сейчас уже в свет вышло. Но для того, чтобы оно работало бесперебойно, требуется собрать вот такую информацию пользовательскую вот из реального опыта держателей приложения. Задача стоит в следующем. Мы собираем все информационные учебные материалы в рубриках приложения. То есть не требуется отправлять на какие-то ссылки, пошел человек, не пошел, неважно. Все ссылки на необходимые материалы есть в специальной рубрике во вкладке «Видео». Это удобно, это спокойно для вас, то есть вы можете в режиме реального времени, когда у вас, неважно, Wi-Fi у вас или мобильный интернет, у вас есть возможность показать, и человек либо непосредственно вместе с вами, либо уже скачав приложение и в свободном режиме, в удобном для себя режиме, ознакомиться с этими материалами и может возвращаться к ним снова и снова, потому что понятное дело, что за один раз, за два, даже за три этот огромный пласт информационный не в состоянии уложиться у любого самого даже супергениального человека. Презентацию онлайн-бизнеса мы, если у нас онлайн-бизнес, очевидно, что нам нужно и вести презентации этого бизнеса технологично и с использованием этих интернет-инструментов. Потому что, ну, согласитесь, что как-то не совсем логично получается, что да, у нас интернет-проект, у нас онлайн-бизнес, и мы продолжаем нести голосовую нагрузку, мы продолжаем перемалывать, через себя пропускать огромное количество личных разговоров, личных бесед, вместо того, чтобы спокойно, то есть при условии, опять же, что у вас есть все свои информационные материалы, оформлены ваши страницы и так далее, вам есть что предъявить, вы находитесь, кроме того, еще и в мобильном приложении, это снижает стресс, снижает страх вхождения в проект, вхождения в бизнес для многих потенциальных клиентов, особенно партнеров, постоянно сбиваюсь, особенно для тех, которые страшатся даже не того, что это не работает. Все прекрасно работает, и все это знают. Но как правильно наладить, выстроить свою систему действий, какие шаги предпринять для того, чтобы в сжатые сроки, как чтобы максимально приблизить результат финансовый, вот здесь очень важно. Тоже можно снять этот стресс, потому что изучение, то есть никто, конечно, с человека не снимает ответственности за самостоятельное изучение материалов, и потому что он должен будет и дальше транслировать эту информацию, но теперь процесс изучения и ознакомления с материалами, оно становится максимально технологичным и доступным. Ведь, с одной стороны, журнал – дело хорошее, нужное, и он играет свою роль. Но для той аудитории, которая в силу
не знаю, ограничений, ряда, в силу ряда причин, может быть, очень там, ну, трудно там, или, ну, разные причины могут быть, почему человек не в состоянии воспользоваться ресурсом этого мобильного приложения. Но, тем не менее, то есть и в этом случае, вернее, хочу сказать, в этом случае, конечно же, печатные материалы, они играют свою роль, но это все-таки переходный период. Я вам это говорю и прошу вас донести эту мысль до своих партнеров. Сейчас действительно вообще развитие технологий, оно от нас требует точно такого же включенности в этот процесс. Мы не можем сопротивляться прогрессу, мы не можем сопротивляться развитию технологий. И если мы откажемся от того, чтобы осваивать хотя бы смартфон, потому что есть, наверняка, и вы знаете таких, большая, многочисленная категория наших партнеров, которая, ой, мне этот интернет, ой, я не хочу, не буду, не это, ой, как-то там все сложно, но уже куда проще. Вот мобильное приложение, те, кто скачал уже, те подтвердят, надеюсь, мои слова, те, кому предстоит это сделать, убедятся в справедливости моих речей. Вот проще некуда, вся информация здесь. Нажали на кнопочку, прочитали, нажали на кнопочку, посмотрели. Ничего не надо. Вот больше, по большому счету, ничего. Ну и очень важный момент, я думаю, что уже текущие наши, первые наши ласточки, которые скачали приложение, уже оценили по достоинству эту функцию. Оповещение о новостях и событиях, приглашение на мероприятие, напоминание о начале вебинара приходят одновременно всем партнерам в режиме реального времени. Теперь вариантов о том, чтобы кто-то не знал, кто-то опоздал, кто-то не успел. Напоминания приходят, информация приходит, какие-то, и все это сразу непосредственно минуя компьютеры, минуя социальные сети. В чем тут очень важный момент? Важный момент заключается в том, что для того, чтобы ознакомиться с информацией в своей ленте новостей, надо обязательно зайти на свою страницу, обязательно туда зайти. В том случае, если хватает терпения и хватает времени пролистать всю ленту новостей, или зайти на важные для себя страницы, все это время, все это может что-то отвлечь, и в результате информация не дойдет вовремя, и партнер, ну, в убытке, в ущербе именно в информационном, потому что на каждой встрече, каждое видео, которое потом после встречи выкладывается на канале, и ссылка, естественно, сразу же помещается в мобильное приложение. То есть это возможность в режиме реального времени быть в курсе, быть в курсе событий, быть в курсе того, что происходит, быть в курсе изменений, и элементарно. Вот особенно сейчас с помощью этой площадки, благодаря возможности включения до 5 спикеров, до 5 гостей, это, конечно же, совершенно новое состояние нас и всех нас и наших потенциальных партнеров может привести, потому что это действительно настоящий бизнес онлайн, а не какой-то временный местечковый интернет-лохотрончик, жизни которому 3-4 месяца, мы все об этом знаем. Друзья мои, немного терпения, и скоро, то есть невозможно бегать по кругу постоянно, скоро вы получите в лавину и какую-то волну обращений, волну вопросов от потенциальных партнеров, которые набегались в несерьезных проектах, которые устали быть в стрессе, завтра выплатят или не выплатят, вернутся или не вернутся деньги, слиняют модераторы с кассы или не слиняют. Как бы красиво эти проекты не рисовались в интернете,
как бы, какие бы красивые слова ни говорились, насколько бы это ни было, не выглядело внешне солидно и презентабельно, факт есть факт. Для того, чтобы запустить такой сайт, любой сайт хайпа там, или вот подобного проекта, требуется 10-15 тысяч рублей, и все скрипты прописаны, и только собирай деньги с очередных любителей халявы. Но среди тех, кто участвует в этих, то есть люди все равно проходят свой путь, люди придут к вам, люди начнут искать нормальные серьезные проекты. А тут и мы, собственной персоной, с персональным присутствием в приложении, с умением пользоваться им, с умением быстро и качественно ввести нового человека в курс дела. Вот это очень важно, это я очень хотела подчеркнуть. Действительно, Golden Arc – это инструмент качественной, ненавязчивой подготовки потенциальных партнеров к бизнесу онлайн. Согласитесь, друзья, что распространить, отправить по своей телефонной книге, по своим e-mail адресам вашей электронной почте сообщение о том, что есть мобильное приложение и с предложением его скачать и познакомиться уже в спокойной обстановке с бизнесом, с возможностями, это значительно эффективнее, чем сразу тянуть человека на регистрацию, значит, плати, потом разберемся и так далее и тому подобное. Мы все-таки здесь собрались люди доброй воли и полагаю, что всем хочется сотрудничать с людьми, которые готовы выстраивать длительные отношения и настраиваться на долгую и длительную продуктивную работу совместную. Поэтому распространение приложения – это вирусное распространение, когда каждый из партнеров просто по своей базе данных информационной, неважно, там, кто там находится, раз отправит это приложение, уверяю вас, мы получим и вы получите серьезный отклик. Я вас уверяю, этого просто не может не быть. Ну и как-то как в качестве резюме я хочу подчеркнуть, что на сегодня нет ни одного столь технологичного и открытого проекта партнерского маркетинга, как SwissGolden. За всеми лозунгами про обучение партнеров, про поддержку рекламную, что вот буквально вам ничего, опять же, ничего не надо делать, все там делается за вас, такие инструменты и так далее. За этим нету труда и за этим не стоит профессионального понимания организации маркетинговых коммуникаций. Друзья мои, я еще раз вам повторяю, ни одного проекта нет на сегодняшний день в интернете, вот подобного, в смысле партнерского маркетинга, который вышел из сетевого, из MLM-технологий. Все пытаются, и пытаются представить, что это круто, это технологично. Вчера я наткнулась на видео, где так MLM Sites называется, ну, буквально манна небесная, 5000 платите, и продвижение вашего сайта происходит само собой. Еще раз хочу обратить ваше внимание, я как профессионал, как человек, который знает, что стоит за этими словами, за этими призывами и лозунгами, я хочу подчеркнуть, не бывает автоматического продвижения сайта. Если вы сами не разбираетесь, если вы сами не понимаете, откуда берутся клиенты и как с ними, и какой путь для них настраивать, и что стоит за словами продвижения сайта, то есть я уверена, что многие коллеги сейчас вдохновятся этой идеей, да, всего 5000, у меня, значит, мой сайт, мой проект будет двигаться. Не будет этого. Качественное продвижение возможно лишь только силами человека, группы, бизнес-группы, партнерской группы, которые кровно заинтересованы в том, чтобы это продвигалось. Когда они точно знают, какие
им нужно сказать слова, какие разместить картинки, и им известна цель их совместной деятельности. Почему я говорю, скорее делаю акцент на группе? Потому что стоимость привлечения, стоимость распространения информации, она, если взять человека одного, одного конкретного предпринимателя, рекламного партнера, она будет достаточно велика и, мало того, неподъемна. Но, тем не менее, если вы организуетесь в какие-то рабочие группы, если вы совместно действуете, если вы совместно обучаетесь и приходите к своим каким-то результатам и сами уже, сами изучаете инструменты и потом их используете самостоятельно и по назначению эффективно, то вот это самый действенный и самый продуктивный способ. Надо, если уж не делать, то точно знать, что к чему, и точно знать, как работать в интернете. И как раз мои встречи, они для этого и созданы. Я как специалист по маркетинговым коммуникациям, по интернет-технологиям привлечения клиентов и уже как бы, кое-какой опыт уже есть непосредственно в использовании технологий непосредственно в проекте SwissGolden. Хочу вам сразу сказать, что партнерский маркетинг и партнерский проект SwissGolden – это не единственный мой, не единственная моя профессиональная, не только этот проект привлекает мой профессиональный интерес, меня в принципе очень интересует, и сейчас я активно занимаюсь изучением и внедрением, и практикой как раз использования мобильных приложений. И поэтому, что касается использования мобильного приложения, здесь тоже будет поддержка информационная и рекламная. И единственное, что хочу вас сразу предупредить, тестовый период по согласованию с разработчиками у нас, скорее всего, будет продолжаться до 1 сентября. А затем, понятное дело, что это, если это всем будет по душе, если вы действительно увидите в этом перспективу потенциал и сумеете и будете его использовать в своей деятельности, то, конечно же, для того, чтобы приложение и в дальнейшем работало и развивалось, требуется бюджет на поддержку, и, естественно, это будет предложено в качестве абонентской платы, которая, уверяю вас, будет совершенно подъемная и не более психологически незначимой суммы. Поэтому, то есть с учетом того, что мы получаем с этим приложением, я обязана вас об этом предупредить, потому что очевидно, да, что не бывает ничего качественного, бесплатного. Но если мы сделали ставку на объединение, если мы понимаем, что чем качественнее и грамотнее мы продвигаем непосредственно компанию SwissGolden, тем лучше будет наш эффект, наш результат, эффект от нашей деятельности. И здесь наша задача все-таки наполнять позитивной, созидательной информацией все, что касается компании. И рассказывать то, что вы конкретно делаете в рамках проекта, партнерского проекта компании SwissGolden в качестве рекламного партнера компании. Вот это еще раз я повторила, мы все рекламные партнеры компании, и результат наш зависит от того, насколько грамотно и качественно мы занимаемся этой деятельностью. Спасибо всем, кто сегодня присутствовал, кто выслушал мой рассказ о нашем новом приложении. И настало время. Настало время подвести итог нашей сегодняшней встречи и расстаться до новых встреч. Итак, сегодня
друзья мои, вы впервые освоили, то есть вы участвовали в тестовом корпоративном вебинаре на новой площадке, которая доступна со всех устройств, в том числе и с мобильных. Это качественный и очень важный шаг в развитии рекламного нашего бизнеса, нашего рекламного партнерства с компанией SwissGolden. Распространение, качественное распространение информации с использованием всех современных средств – это наша, это сфера нашей компетенции профессиональной. Мы сегодня поучаствовали в прямом включении, у нас было прямое включение Руслана Хасиетулова, лидера из Ульяновска, который выдал вам очень много и профессиональных секретов, поделился своей радостью, своими надеждами и поддержал вас. И, соответственно, вы познакомились с теми возможностями, ну, в ближайшем, вот в первом приближении, познакомились с возможностями мобильного приложения. И наверняка, то есть я надеюсь, что я достаточно логично и аргументированно представила вам все, не все, кстати, оговорюсь, самые, то есть те преимущества и тот потенциал мобильного приложения, который находится на поверхности. И в заключение еще хочу сказать, для тех, кто уже скачал приложение, но чьи контакты еще не отображены во вкладке «Команда». Хочу здесь подчеркнуть, что команда в данной ситуации подразумевается международная команда рекламных партнеров компании SwissGolden. Здесь мы выступаем все одним, то есть все в массе, по городам, по странам, вот, но мы представлены вне привязки к каким-то структурам. То есть мы, это возможность нашим потенциальным партнерам посмотреть, познакомиться, какой-то, возможно, то есть они найдут какого-то наставника в своем городе или в ближайшем, или в своем регионе. Это тоже важно. Очень важно, чтобы мы со своими потенциальными партнерами разговаривали на одном языке и более-менее в одном информационном пространстве существовали, жили. Потому что особенности региональные всегда есть, и иногда какие-то вещи, которые понятны краснодарцам, там, я не знаю, там, Южной России, будут, возможно, не дойдут какие-то образы, какие-то сравнения, если мы будем говорить с жителями дальневосточного региона. Это вот просто такая ремарка. Так вот, те, кто уже скачал приложение и кого еще там нет, есть замечательная вкладка, она называется «Отправь фото». Вы на нее нажимаете, там инструкция, действуйте по инструкции, все очень просто. Это еще лишний раз подтверждает, что оказаться в мобильном приложении – это действительно вопрос 2-3 нажатий на кнопку, и ваша фотография, ваши данные с вашими краткое резюме и контактные данные будут уже непосредственно в этом приложении. Таким образом, вы повышаете свое присутствие в виртуальном пространстве. А это очень важно и крайне необходимо для всех. Стимулируйте, пожалуйста, рассказывайте своим действующим партнерам о необходимости скачать приложение. Если нет соответствующего инструмента, прибора, то надо обязательно завести этот смартфон. То есть, ну, если мы хотим развиваться дальше, то, соответственно, мы должны инвестировать в инструменты непосредственно, потому что онлайн-бизнес, бизнес онлайн немыслим без удобных гаджетов. И затем, пользуясь вкладкой «Отправь фото», это самый прямой путь к тому, чтобы оказаться во вкладке «Команда» и быть уже представленными как участнику международной партнерской сети компании SwissGolden. Вот на сегодня это все. Спасибо, друзья, за внимание. Надеюсь, наши встречи теперь будут чаще, чем один раз в неделю. Видео, ссылка на видео появится на моей странице. Всем удачи, всех благ. Пожалуйста,
оставляете свои комментарии на странице вещания, какие-то, может быть, вопросы, я их просмотрю и обязательно на них отвечу. Какие-то, может быть, замечания по эфиру. Да, кстати, друзья мои, пожалуйста, очень вас прошу тоже фидбэки, пожалуйста, отзывы по качеству вещания, потому, может быть, какие-то предложения, кого еще пригласить, кого бы еще хотели увидеть, на какую тему, что тоже очень важно, пожалуйста, давайте обмениваться, давайте будем работать по запросу. Мы не можем постоянно предполагать, что вам интересно. У вас не бойтесь, не стесняйтесь, это очень важно, это все для вас, это все для того, чтобы дальше продолжалась работа качественная и профессиональная. Итак, я заканчиваю прямой эфир, а вы можете оставлять свои пожелания, впечатления, вопросы на странице комментариев. Всего доброго и до новых встреч. С вами была Елена Кадацкая.